गुड इवनिंग। எஸ்டர்டே நேத்துக்கு லா ஆஃப் வின்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது என்ன புக்கை ரெஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. என்ன புக் படிக்கலாம், எனி ஐடியா? லா ஆஃப் வின்ஸ். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். லா ஆஃப் வில்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் புக் அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் வில்ஸ் பை தியோபால்ட் அண்ட் ஜார்மே, ரெண்டு புக்கு தான் தி பெஸ்ட். உங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் ப்ரீசியஸ் டைம், நீங்கள் நிறையா படிக்கணும். நான் என்னைக்கு நாளான்னைக்கு சண்டே எக்ஸாம் இல்லையா, சண்டே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். வெரி குட். தியோபால்ட், TheoBald, தியோபால்ட் அண்ட் ஜார்மென், பிரிட்டிஷ் புக் இது. இங்கே கிடைக்காது, இங்கே வேணுங்கன்னா லா வில் பை கிருஷ்ணமூர்த்தி பாருங்க. லா வில்ஸ் பை கிருஷ்ணமூர்த்தி. நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இது ப்ளஸ் ஜுடிஷியல் அகாடமி கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ நிறைய ஜட்ஜஸ்ட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எஸ்பெஷலி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுத வரவங்களுக்கு, நாங்கள் வந்து சப்ஸ்டாண்டிவ் லாவை பற்றியே நாங்கள் வந்து ஆர் நாட் பாதர் அபவுட் ப்ராக்டிக்கல் லாஸ் தான் வந்து தெரியணும்னு பார்க்குறோம். அதிலிருந்து தான் கேள்விகள் நிறைய எடுக்கணும். ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு சிவில் ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன ஆக்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிபிசி, அதான் நமக்கு வந்து பகவத்கீதா சிவில் ஆயிருக்கு. ரெண்டாவது எவிடன்ஸ் ஆக்ட். தேர்ட் ஒன் லிமிடேஷன் ஆக்ட். ஃபோர்த் ஒன் தமிழ்நாடு கோர்ட் பீஸ் அண்ட் சூட் வேலிடேஷன். நாலு ஆக்ட் ஒரு சிவில் அட்வொகேட்டுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஆக்டை மட்டும் தெரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸி, சப்ஸ்டாண்டிவ்லாம் நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பட் ப்ரொசீஜர்லாம் வந்து அவ்வளோ இது கிடையாது. இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிசி ப்ரொசீஜர்லாம், எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் போத் பார்ட்லி சப்ஸ்டாண்டிவ் பார்ட்லி ப்ரொசீஜர். அதே மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்லி ப்ரொசீஜர் எல்லாம் பார்ட்லி சப்ஸ்டாண்டிவ். அது மாதிரி கோர்ட் பீஸ் ஆக்ட், அதே மாதிரி இந்த நாலு ஆக்ட் ஒரு சிவில் அட்வொகேட் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். எட்டரை மணிக்கு மேலே கிளாஸ் போட்டு தெரியும் ப்ரொசீஜரலால எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிறீங்களோ. சிபிசி தெரியுமா, நிறைய பேத்துக்கு இந்த சிபிசில இந்த டிகிரி ஆர்டர் ரிவிஷன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. வந்து என்னன்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் வந்துகிட்டே இருந்தாலும் தெரியும். இப்போ நீங்கள் இதுவே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர் எதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடிலாம் வந்து சப்ஸ்டாண்டிவ் லாவில் தான் நிறைய கேள்வி கேட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொசீஜரெல்லாம் ப்ளஸ் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்து டே ஏன் அப்படின்னு அதை கேட்குறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, இந்த நமக்கு அப்டேட் இருக்கு, நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோமா நம்ம நாலேஜ் அப்படின்னு பார்க்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ லா வந்து டே பை டே வந்து இட் இஸ் எவால்விங். லா வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் கிடையாது, டே பை டே இட் இஸ் எவால்விங். ஏ லாயர் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்டூடெண்ட், அது சாவர வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு லாயர்.
அது மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஆக்டும் படிக்கும் போது நான் சொன்ன ரிப்பீட்டடா யூ ஹாவ் டு சி தி ஆப்ஜெக்ட் அண்ட் தி ரீசன்ஸ் அதை நீங்க படிச்சீங்கன்னா தான் அந்த ஆக்டினுடைய ஃபுல் இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும் அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன் கொஸ்டின் எழுதும் பொழுது உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்க அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி கேள்வி மொதல் எடுத்து பயமுறுத்துவாங்க பயப்படாதீங்க அந்த கேள்வி ஜஸ்ட் ஸ்கிப் இட் ஸ்கிப் ஓவர் பண்ணிட்டு அடுத்த உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா நீங்க பாருங்க பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க அது மாதிரி இப்போ டைம் இல்லை நமக்கு நினைக்கிறேன் I wish to all the best. நல்லா பரிச்சை எழுதுங்க. முதல்ல நம்பிக்கை உங்களுக்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. All right. இன்னைக்கு டாபிக் போடுவோம். லிமிடேஷன் ஆக்ட். 1963 லிமிடேஷன் என்ன ஒரு கால வரையறை ஒரு வழக்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்கோ அப்பீல் போடுறதுக்கோ அப்ளிகேஷன் ஓஏ ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஒரிஜினல் பெட்டிஷன் ஓபி அது மாதிரி போடுறதுக்கோ எந்த கோர்ட்ல போடணும் எத்தனை காலத்துக்குள்ள போடணும் எப்பப்பெல்லாம் காலத்தை வந்து நீட்டிக்கலாம் எப்ப நீட்டிக்க முடியாது இதை பத்தி சொல்றதா வந்து லிமிடேஷன் ஆக்ட் இட் கண்டெய்ன்ஸ் போத் செக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் செக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது எப்ப டைத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இதெல்லாம் செக்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு சூட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து டைம் லிமிட் எவ்வளவு அந்த டைம் லிமிட் வந்து எப்பிலிருந்து ஆரம்பமாகும் நாலு காலம் இருக்கு ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து நேச்சர் ஆஃப் த சூட்டு மூணாவது வந்து டைம் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் நாலு வந்து வெண்ட டைம் ஸ்டார்ட்ஸ் ஓகே இந்த லிமிடேஷன் ஆக்ட் எதுக்கு இதனுடைய ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் டு டெஸ்ட்ராய் the litigants rights it is founded on public policy fixing the lifespan for legal remedy for the general welfare charmadi answer chat box la podunga bt purushottama roy versus kg udaya 2011 14 sec page 86 legal maximum la irukku Law will help those who are all vigilant. Law will not help those who are all slumbering. தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு சட்டம் உதவி பண்ணாது விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க மட்டும்தான் சட்டம் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் உனக்கு ரைட்டு கொடுக்கும் அதனால உங்களுக்கு என்ன லீகல் ரைட் இருக்கும் இந்த லிமிடேஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய கால வரையறைக்குள்ளார யூ ஹாவ் டு என்ஃபோர்ஸ் யுவர் ரைட் அப்படி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் நாட் என்ஃபோர்ஸ் யுவர் இன்ஃப்ரிஞ்ச்ட் லீகல் ரைட் பண்ணவே முடியாது ஸோ யூ மஸ்ட் பி வெரி வெரி காசியஸ் யூ மஸ்ட் பி டெலிஜென்ட் அண்ட் வித் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் யூ ஹாவ் டு ஃபைல் யுவர் கேஸ் வெல் வித்இன் தி பீரியட் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் தி லிமிடேஷன் ஆக்ட் இந்த லிமிடேஷன் ஆக்ட் அப்ளிகேஷன்
எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா கோர்ட் ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்புறம் இந்த குவாசி ஜுடிஷியல் ட்ரிபியூனல் அங்கேயும் அப்ளை ஆகும் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல செக்ஷன் ஃபைவ் மட்டும்தான் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்ளை ஆகாது மற்றதெல்லாம் அப்ளை ஆகும் அப்புறம் சார் குவாசி ஜுடிஷியல் ட்ரிபியூனலுக்கு அப்ளை ஆகாது கோர்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் குவாசி ஜுடிஷியல் ட்ரிபியூனல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் செக்ஷன் ஃபைவ் அண்ட் ரிட்டுக்கு வந்து லிமிட்டேஷன் க்ளை ஆகாது பட் அட் த சேம் டைம் ரிட் கேன் பி டிஸ்மிஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் லேச்சஸ் இன்ஆர்டினேட் டிலே ஆன் ப்ரோக்ராஸ்டினேஷன் That is by exercising the inherent power of the High Court. So there is no time limit. Limitation Act has no application so far as writ jurisdiction is concerned. This is LS Synthesis Limited versus Fair Growth Financial Service Limited. 2004-11 SEC Page 456. 2004-11 SEC Page 456. Next important section is 3. Bar of limitation. இது பார்க்கும்போது subject to sections 4 to 24. இந்த 4-24 சொன்ன விஷயங்களை தவிர ஒரு சூட்டோ ஒரு அப்பீலோ ஒரு அப்ளிகேஷனோ இந்த லிமிட்டேஷனை சொல்லி இருக்கிற கால வரையறத்தை தாண்டி தாக்கல் பண்ணனா தட் சூட் தட் அப்பீல் தட் அப்ளிகேஷன் இஸ் பார்டு பை லிமிட்டேஷன் தட் இட் கேன் நாட் பி என்டர்டைன் பை தி கோர்ட் வெதர் ஆர் நாட் த பிளீ ஆஃப் லிமிட்டேஷன் is raised by the defendant. Normally, if the suit claim is barred by a flux of time, barred by limitation, updating the differences that can be taken only by the defendant. Suppose defendant failed to take the plea of limitation, then it is a bounden duty of the court whether the suit is filed in time. The suit is out of time, the only avenue open to the court is to dismiss the suit. Pro not suit 3 varsham podona 3 varshathukulla podano 3 varsham mudinjidu can you file section 5 application section 5 application epa varum pending suit I will tell later. So whenever any time limit is fixed or appeal application shall be filed within such time. Sir, நம்ம அப்பீல வந்து 30 நாளைக்கு வர போடணும் டிலேயோட போடுறமே சார் இப்போ செக்ஷன் 3 அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் சப்ஜெக்ட் டு செக்ஷன் 4 டு 24 சொல்லியிருக்கிறாங்க அப்ப செக்ஷன் 5ல அப்பீல் ஆர் அப்ளிகேஷனுக்கு சஃபிஷியன்ட் ரீசன் இருந்தா நீங்க டிலே கண்டோனேஷனோட போடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் அதை விட முக்கியம் அப்ப வாட் இஸ் நெசசரி இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு சீ வெதர் தி சூட் இஸ் ஃபைல்ட் இன் டைம் இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் டைம் டிஸ்மிஸ் த சூட் இமீடியட்லி நோகர்லால் வர்மா வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் 2008 14 SEC பேஜ் 445 இந்த செக்ஷன் 3லயே 2B இந்த கவுண்டர் கிளைம் செட் ஆப் ஷல் பி ட்ரீட்டட் ஆஸ் எ செப்பரேட் சூட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ரைட் வந்து ஒரு சூட் போடுறாரு சே ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் போடுறாரு டிஃபெண்டன்ட்
defendant filed his written statement denying the plaintiff's title and claiming title himself. நான் தான் ஓனர் அப்படின்னு டிக்ளரேஷன் டைட்டில் கேட்குறாரு, ஒரு கவுண்டர் கிளைம் கேட்குறாரு. அண்ட் தட் கவுண்டர் கிளைம் ஷல் பி ட்ரீட்டட் எஸ் ஏ செப்பரேட் சூட். எங்க சொல்றாங்க? செக்ஷன் 3(2) சப் கிளாஸ் பி ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட். சிபிசில சொல்லல, செக்ஷன் 3(2)(b) ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் சொல்றாங்க. Why it should be considered as a separate suit? What is the reason for that? யாருக்காச்சும் தெரியுமா ஏன் அந்த கவுண்டர் கிளைம் செப்பரேட் சூட்டா வந்து ட்ரீட் பண்ண சொல்றாங்க? என்ன காரணம்? அதே லிமிடேஷன் ஆக்ட்ல கொண்டாந்து சொல்லணும். தெரிஞ்சவங்க பிளீஸ் சாட் பாக்ஸ்ல போடுங்க. கோர்ட் பீக்கா லிமிடேஷன் ஆக்ட் டீச் பண்ணிட்டு இருக்கு, எங்க கோர்ட் பீஸ் சொல்லுச்சு? வை தி கவுண்டர் கிளைம் அண்ட் பே டு ஸ்டாம்பா? லிமிடேஷன் ஆக்ட்ல இது ஏன் கொண்டு வராங்க? எஸ் இட் இஸ் டீம்டு டு பி சூட், இட் இஸ் டீம்டு டு பி சூட், கோர்ட் கேன் கிராண்ட் இட் ரிலீஃப், ஆல் ரைட். What is the purpose for which the counterclaim or set up are considered as separate suit? So the main suit, the plaintiff put a suit dismiss aanalum the counterclaim set up continue aagum. Enna sollirken order 8 rule 6 la enna purpose kaga adu vandu suit to know yaar Sethuram Subramanian, yes law student dhaan கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கிறார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளைன்டிவ் ஹஸ் ஃபைல்ட் எ சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் ஹிஸ் டைட்டில் அண்ட் ஃபைல்ட் எ ரெக்கவரி ஆஃப் பொசஷன். இந்த இடத்துக்கு நான் தான் ஓனர், இந்த பிரதிவாதி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கா, சுவாதினம் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஹஸ் ஃபைல்ட் எ சூட் இன் த இயர் 2000 வச்சு 2000 ஃபைல் பண்ணிட்டார். டிஃபரண்ட் வந்து என்ன பண்றான்? நோ நோ நோ, ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஐ ஆம் இன் பொசஷன் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி, ஐ வாண்ட் ப்ரேயர் the declaration that I am the owner of the property and for injunction restraining the plaintiff from interfering with my possession nu kekkara. Appa the counter claim ketta it shall be considered as a suit nu limitation act la solranga. Ennathukaga 2000 la case file pandran ivan counter claim porradha 2010 suit pending a irukku nu vechukanga. 2015 varaikkum ivan counter claim vandu porradha 2014 la porra. அப்ப அந்த கவுண்டர் கிளைம் வெதர் இட் இஸ் மெயின்டெனபிள் என்ன போவன் வெதர் கவுண்டர் கிளைம் இஸ் மெயின்டெனபிள் எஸ் ஹவு பெண்டிங் சூட் டிஃபெண்ட் ஹஸ் காட் எவ்வரி ரைட் டு டிஃபெண்ட் தி கிளைம் ஆஃப் தி பிளைன்டிவ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹீ கேன் கிளைம் சர்டன் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. வென் ஹீ கிளைம்ஸ் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி ஹீ கேன் ஆஸ்க் ஃபார் கவுண்டர் கிளைம். ஹி இஸ் மேக்கிங் ஹிஸ் கிளைம் ஃபார் கவுண்டர் கிளைம் in the year 2015 when the suit by the plaintiff is filed in the year 2000 2000 liye on mele avanga case potutan count adellam before issues adala right Bethu Rajesh 2000 la case file panna neenga statement podanum idu pannanum neenga the counter claim relief epa kondu varinga 2015 la appa இந்த லிமிடேஷன் ஆக்ட்ல அதை ஏன் சூட்டா கன்சிடர் பண்ணணும் சொல்றான்னா, அப்ப ஒரு சூட் பார் நீங்க டிக்ளரேஷன் போடுறதுக்கு வித் டைட்டில் ஆர் வித் அவுட் டைட்டில் என்ன ஆர்டிகல் 64 அண்ட் 65 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் எத்தனை நாளைக்குள்ள போடணும்? 12 இயர்ஸ்க்குள்ள போடணும். இப்ப நீங்க எப்ப போடுறீங்க? 12 வருஷம் தாண்டி 2000 போட்ட சூட்டுக்கு நீங்க கவுண்டர் கிளைம் 2015 போடுறீங்க. ஸோ யுவர் கவுண்டர் கிளைம் இஸ் நாட் மெயின்டெனபிள் பிகாஸ் இட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். You have to see the legislative intent. This is the rationally behind the legislature that counterclaim shall be treated as a separate suit and it is subject is amenable to law limitation. நிறைய நம்ம பிராக்டிக்கலா நான் இருக்கிறதால சொல்றேன். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஆர்டர் 23 ரூல் 1 ல இது மாதிரி we are used to file petition. I may be permitted to withdraw the suit with the liberty to file fresh suit. Kekkrama illaya? With the liberty to file fresh suit kekkrama.
கோர்ட் ஃப்ரெஷ் சூட் கொடுத்து ஃப்ரெஷ் சூட் ஃபைல் பண்றது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு. நீங்க ஒரு 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 சேப்பர் எக்ஸாம்பிள் ஒரு சூட் போடணும், உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் டைம் இருக்கு. கேன் யூ ஃபைல் தி சூட் ஆஃப்டர் கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் தி கோர்ட் டு ஃபைல் எஸ் ஃப்ரெஷ் சூட் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் லிமிடேஷன்? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதெல்லாம் லிமிடேஷன் ஆக்ட் இருக்கு. லிமிடேஷன் தெரிஞ்சாதான் நீங்க அதை ஆர்டர் போட முடியும். ஸோ தி கவுண்டர் கிளைம் அண்ட் செட் ஆஃப் ஷல் பி கன்சிடர்ட் அஸ் எ செப்பரேட் சூட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இன்வோக்கிங் தி லிமிடேஷன் ஆக்ட். அடுத்தது செக்ஷன் 4. ஹலோ, எஸ் சார், ஆம் ஐ ஆடிபிள் மேடம்? ஆமா சார், ஆடிபிளா தான் சார் இருக்கீங்க. ஓகே 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 சார். சில பேருக்கு மேபி அவங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஆடிபிளா இருக்கு சார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ என்ன சொன்னேன், நம்ம சூட்டு போடுறதுக்கு உண்டான கடைசி தேதி அன்னைக்கு கோர்ட் வந்து லீவு. அப்ப நம்ம எப்ப கேஸ் போட போறோம்? கோர்ட் என்னைக்கு ரீஓபன் ஆகுதோ அப்பதான் நம்ம கேஸ் போட. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். ஒரு ப்ராமிசர் நோட்டு உங்கள் பேத்து கொடுத்து எழுதி கொடுத்துருக்கான். அந்த 3 இயர்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொன்னால் மே மாதம் 5ஆம் தேதி. மே 5 கோர்ட் உண்டா? ஹாலிடே. கோர்ட் எப்போ ரீஓப்பன் ஆகுதோ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆகும். அப்போ நீங்கள் எப்போ போடலாம்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மே மாதத்தில் வெக்கேஷன் கோர்ட் இருக்கு. வெக்கேஷன் கோர்ட்டில் உங்களால் போட முடியுமா? முடியாது. வெக்கேஷன் கோர்ட்டில் இந்த கேஸை நீங்கள் போட முடியுமா? முடியாது. வெக்கேஷன் கோர்ட்டில் நீங்கள் போடலை, கோர்ட் ரீஓப்பன் ஆனதுமே போடுறீங்க. உங்கள் டிபெண்டன் என்ன சொல்கிறான்? கோர்ட்டு எப்போ ரீஓப்பன் சொல்கிறான்ல, வெக்கேஷன் கோர்ட் இருக்குல்ல, அப்போ ஏன் போடலை? கிளைம் இஸ் பார்ட் பை லிமிடேஷன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன ஆன்சர்ங்கிறது எல்லாரும் யோசனை பண்ணி இந்த செஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. கேள்வி இல்லை, இது மாதிரி தான் உங்களை கேட்பாங்க. கேள்வி எல்லாம் இது மாதிரி தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஒரு வழக்குக்கு லிமிடேஷன் பீரியடு முடிகிற அன்னைக்கு when the court is closed, the suit shall be instituted. Suit or appeal or application shall be instituted, preferred, filed on the day when the court reopens. அடுத்தது, extension of prescribed period in certain cases. This is commonly known as Section 5 of Limitation Act. Section 5 of the limitation act. பாருங்க, வேர்ட் வந்து சூட்டுக்கு இல்ல, எனி அப்பீல் ஆர் எனி அப்ளிகேஷன். அப்பீல் போடும் பொழுதோ இல்ல ஒரு அப்ளிகேஷன் போடும் பொழுதோ பெண்டிங் சூட்ல, அதுக்குதான் அதர் தென் அப்ளிகேஷன் அண்டர் எனி ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆர்டர் 21 எக்ஸிகியூஷனுக்கு செக்ஷன் 5 அப்ளை ஆகாது.
ஆனா ஒரே ஒரு ரூலிங் இருக்கு, ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆர்டர் 21 ரூல் 105ல நம்ம ஹைகோர்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்கிறாங்க, எக்ஸ்பார்ட்டி செட்டசைட் பெட்டிஷன் போனா வித்தின் எ மந்த் தான் போடணும். பட் நம்ம ஹைகோர்ட் வந்து ஈவன் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி எக்ஸ்பார்ட்டி இது லிமிடேஷன் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 1 மந்த் ஆன் சஃபிஷியன்ட் கிரவுட் த பெட்டிஷன் கேன் பி என்டர்டைன் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஆர்டர் 21 ரூல் 105ல, அது தட் வாஸ் டெலீட்டட் ரிப்பீல்டு. பட் நம்ம ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் ஸ்டில் இருக்கிறதுனால அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் ஹாஸ் கி தென் வாஸ் அண்ட் ஹி வாஸ் தி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹி பாஸ் ஹி ஹஸ் ஹெல்ட் தட் செக்ஷன் 5 அப்ளிகே இஸ் அப்ளிகபிள் டு வெக்கேஷன் கோர்ட் ஃபீ வந்து டபுளா. யார் பாசுனா வெக்கேஷன் கோர்ட் ஃபீ டபுளா? ஸோ செக்ஷன் 5 ஒரு அப்பீல் நீங்கள் போடுறதுக்கு 30 டேஸ் டைம் இருக்கு. 30 டேஸுக்குள்ளார உங்களால் ஃபைல் பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் செக்ஷன் 5 டு கண்ட்ரோல் த டிலே. ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆயிடுச்சு, 30 டேஸுக்குள்ளார அந்த பிரச்சனை செட்டசைட் பண்ணி நீங்கள் பிரச்சனை போடணும். 30 டேஸுக்குள்ளார போட முடியல. நீங்க என்ன பண்றீங்க, ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் செக்ஷன் 5 டு கண்டோன் தி டிலே. அப்ப செக்ஷன் 5 இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு அப்பீல் ஆர் அப்ளிகேஷன் இன் பெண்டிங் சூட் அதர் தென் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ். சரி, என்ன முக்கியம் அப்படின்னா, அப்ளிகன்ட் சாட்டிஸ்ஃபை த கோர்ட் தட் ஹீ ஹேட் சஃபிஷியன்ட் காஸ் ஃபார் நாட் ப்ரிஃபரிங் தி அப்பீல் ஆர் மேக்கிங் தி அப்ளிகேஷன் வித் இன் சச் பீரியட். Sufficient cause உங்க அந்த டிலேய கண்டோன் பண்றதுக்கு போதுமான காரணங்கள் இருக்கணும். போதுமான சஃபிஷியன் காஸ் இங்க வந்து ரீசனபிள் காஸ்ன்னு சொல்லல. டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், ரெகுலரா யூ ஆர் ரிப்பீட்டட்லி வந்து யூ ஆர் போஸ்டிங் தி சாட் பாக்ஸ், ஸோ இட் டிஸ்டர்ப் மீ. சேட் பாக்ஸில் நான் செஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, ஐ வில் ஆன்சர் யுவர் ஆல் யுவர் குவஸ்டின்ஸ். வெல் த செஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன், யூ ஆர் போஸ்டிங் சோ மெனி மேட்டர்ஸ், ஐ எம் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட். ப்ளீஸ் So, allowing Section 5 application, what is essential? Showing sufficient cause. Showing sufficient cause to control the delay. இதில் சிபிசி புக் எடுப்பா, ஒன்றாம் தேதி. செக்ஷன் 5 சஃபிஷியன்ட் காஸ் பட் ஆர்டர் 9 ரூல் 13 என்ன வேணும் தெரியுமா, டு செட் அசைட் தி எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு dependent was prevented by any sufficient cause. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். Plaintiff defendant மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டான், சம்மன் சர்வ் பண்றதுக்கு process server போறாரு. போகும்போது அந்த டிஃபண்டன் அவன் வீட்டில் இல்லை, அதனால டிஃபண்டன் ஒய்ஃபு கிட்ட அந்த சம்மனை சர்வ் பண்ணிட்டு வந்துட்டார். சம்மனை சர்வ் பண்ணிட்டு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் அந்த சொன்ன டைத்துல ஒரு டிஃபரண்ட் ஆஜர் ஆகல, எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாரு, எக்ஸ்பார்ட்டி சட்டசைட் பிரச்சனை 30 டேஸ்க்குள்ளார போடணும், அவர் ஏதோ விட்டுட்டாரு. ஒரு 100 நாள் கழிச்சு பெட்டன் போடுறாரு.
he has filed an application to set aside the ex parte decree along with an application to condone the delay of 100 days in filing the application to set aside the ex parte decree. Enna reason solraaru? Na someone was served on my wife. Wife vandu ipo dhaan engitta sonnanga. Adanal na vandu ipo dhaan prachana porrengraanga. The point is whether it amounts to sufficient cause. கணவன் மனைவி ஒரே வீட்டில் குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மனைவி என்ன சொன்னாங்க, கணவன்ட நார்மலா கொடுப்பாங்க. அது மாதிரி கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வந்துச்சுன்னா நார்மலா கொடுப்பாங்க இல்லையா? அப்ப ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், டிபெண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ சோ அண்ட் சோ ஹஸ் ஃபைல்ட் சூட்டு, இது இதுதான் இந்த தேதியில் நம்ம போய் ஆஜராகணும்னு தெரியும். ஒய்ஃபு வாங்கிட்டாங்க எனக்கு கொடுக்கல, எனக்கு இப்பதான் ஒய்ஃபு சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு போதுமான ரீசனா இருக்க முடியுமா? சஃபிஷியன்ட் காசா இருக்க முடியுமா? It will not be sufficient cause. It will not be a sufficient cause. அது எப்படி சொல்லியிருந்திருக்குனா, எனக்கும் வைஃபுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை அடிச்சுக்கிட்டேன். சம்மன் சருகாகும் போது எங்களுக்கு சண்டை பேச்சுவார்த்தை கிடையாது, அதனால சம்மன் வந்ததை வேணும்னு என்னை பழி வாங்கினதுக்காக ஒழிச்சு வச்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் இப்பதான் கொடுத்தா, நாங்கள் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தா. ஸோ கோர்ட் வில் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ், நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வரும் சொல்லியிருக்காம சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் ரீசன் வந்து சஃபிஷியண்டாக கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து சஃபிஷியன்ட் காசு இருக்கணும் டிலே கண்டோன் பண்ணுறதுக்கு. 1000 நாள், 2000 நாள், 3000 நாள், எத்தனை நாள் வேணாலும் டிலே இருக்கட்டும். Once the reason assigned are sufficient, that's enough. Delay on the 10 naal da, but no sufficient cause is shown, delay cannot be condoned. Delay cannot be condoned. So what is material? The length of delay is not a criteria. The reason attributed is the sole criteria to condone the delay application. முக்கியம். இப்ப இந்த டிலே கண்டோன் பண்றதுக்கு செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, சஃபிஷியன்ட் காசு இருந்தா போதும். சில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இந்த செக்ஷன் 5 அப்ளிகேஷன் ஆர்டர் 9 ரூல் 13 பார்க்கும்போது, இட் அப்பியர்ஸ் ஃப்ரம் தி அஃபிடவிட் that the defendant has no case to contest the case, he has no case on merits, so I am not inclined to condone the delay. அப்படின நிறைய judicial subordinate judicial officers file பண்றாங்க, ஆர்டர் போடுறாங்க. Some reported judgments are also there, but that orders are not in accordance with the limitation act. உனக்கு கேஸ்ல மெரிட் இருக்கா இல்லையான்னு நீ எப்போ பார்க்க முடியும்? ட்ரையல்ல தான் நீ பார்க்கணும். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் என்ன, இந்த டிலேயை கண்டோன் பண்ணலாமா வேண்டாமா? டிலேயை கண்டோன் பண்றதுக்கு போதுமான காரணம் சொல்லியிருக்கானா இல்லையா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. இங்க எங்கேயாச்சும் செக்ஷன் 5ல வைல் கண்டோனிங் த டிலே கோர்ட் கேன் எக்ஸசைஸ் இட்ஸ் பவர் அண்ட் இம்போஸ் கண்டிஷன்ஸ். சில பேர் இன்னும் ஹோஸ்ட் the section 5 application is allowed directing the defendant to pay the entire suit amount, pro note suit 1 lakh rupees potta nichukanga expert nam uttaan section 5 application potta, you have to deposit the entire amount. Eppadi panna mudiyadhu mari, suppose the suit dismiss aanichukanga, all right deposit panna na vandu eduthukalam adutha prachana, why are unnecessarily imposing conditions on me? That to in an application to condone the delay. You have not been given any power to impose condition while allowing the delay condonation petition. Amma unak merit illa dismiss pandra, that's wrong judgment. Na condition impose pandra, that's also wrong. Or a nominal cost, romba naal delay, அதனால வந்து பிரதிவாதிக்கு பாதிப்பு. சம் ரைட் இஸ் கிரியேட்டட் வச்சுக்காங்களேன், சம் ரைட் இஸ் கிரியேட்டட் ஆன் தி டிபெண்டன்ட் ஆஃப்டர் தி டிஸ்மிஸல் ஆஃப் த சூட், த கோர்ட் மஸ்ட் பி வெரி வெரி ரிலக்டன்ட் டு கண்டோன் த டிலே. தேர் ஆர் கேசஸ், பட் நார்மலி
My humble submission is, court ought not to impose any condition while allowing the application filed to control the delay. So the length of delay is not a criteria. The reason attributed, the reason assigned for the delay is the sole criteria to control the delay. அது மாதிரி எதுக்கு நான் ஒய் ஐ ஆம் அசென்சுவேட்டிங் திஸ் பாயிண்ட் செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட்லி அவர் சுப்ரீம் கோர்ட் செட் தேர் கேனாட் பி எனி பிராக்மெட்டிக் அப்ரோச் பெடண்டிங் அப்ரோச் பெடண்டிங் அப்ரோச் என்ன நான் வந்து கண்ணை குதிரைக்கு கண்ணை கட்ட மாதிரி இதான் ரூல் இதான் சட்டம் இப்படிதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க செக்ஷன் 5ல Avoid the patenting approach. You approach it pragmatically. Pragmatic approach is necessary. Is imminent. Practically think pannunga. So, while dismissing the Section 5 application, you are allowing the other party to enjoy the fruits of the degree without merits. Merit irundha avanukku right illama pona. So, defendant's right is deprived. Dependent right is deprived. So the court is expected to do complete justice between the parties. Simply because I was called absent set ex parte, it is not open to the court to impose heavy conditions while allowing the Section 5 application. So over each and every day delay reason சொல்லணும் அடுத்தது each and every day delay in the reason சொல்ல முடியுமா நார்மலா இந்த கவர்மெண்ட் நானும் கவர்மெண்ட் லீடர் ஒரு அஞ்சு வருஷமா ஜூனியர் ஆனேன் நானே கவர்மெண்ட் லீடரா இருந்திருக்கேன் பிக்கஸ்ட் லிட்டிகன் யாருன்னா கவர்மெண்ட் தான் எல்லா கவர்மெண்ட் அப்பீலும் இன்வேரபிளா எடுத்து பார்த்தீங்கன்னா டிலே கண்டனேஷனோட தான் கோர்ட் வந்து நார்மல் 1984 சுப்ரீம் கோர்ட்ல ஆல் ரைட் கவர்மெண்ட் வந்து ஒரு பிக்கஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் ப்ரிப்பேரிங் ஃபைல் புஷிங் கெட்டிங் கன்சென்ட் ஃப்ரம் தி ஹையர் அத்தாரிட்டிஸ் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஐஎம் முத்து ஐ திங்க் ஹி இஸ் எ பிரஸ் மேன் ஹி இஸ் ரிப்பீட்டட்லி போஸ்டிங் ஹி வாண்ட் சம் கிளாரிஃபிகேஷன் இன் ஐபிசி அண்ட் தெரியல சார்மதி மேடம் செக் பண்ணுங்க ஸோ செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து லிபரலாக இருக்கணும்னு தான் சட்டமும் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லுது ரொம்ப ஹார்ஷாக இருக்க வேண்டாம் இந்த ரீசன்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் டு கண்ட்ரோல் த டிலே யூ கண்ட்ரோல் இட் டிஃபினட்டுக்கு ஏதாச்சும் அதில் வந்து லாஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா யூ கேன் காம்பன்சேட் பை imposing some nominal cost but don't harass the defendant or the petitioner who has filed the application to condone the delay so idha partha varaikum delay condonation partha varaikum oru judgment supreme court la yes filed application to set aside the ex parte degree but there was delay Without filing an application to condone the delay, yes, file this application to set aside the expiry degree under Order 9, Rule 13. Our Supreme Court said that application is not maintainable. This is 2009, 6 SEC, page 194. 2009, 6 SEC, page 194. இப்போ நான் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இஸ் இட் மேண்டேட் இஸ் இட் நெசசரி டு ஃபைல் செக்ஷன் 5 அப்ளிகேஷன் பை வே ஆஃப் அஃபிடவிட் அண்ட் பெட்டிஷன் டு கண்டோன் த டிலே இன் ஃபைலிங் ப்ரிஃபரிங் தி அப்பீல்
or in filing the application to set as a expert degree, whatever it may be. Tell me. Section 5 la neenga vandu or petition kattayama podanuma? Supreme Court said 2009 6 SEC page 194 enna solludhu, without section 5 application, if the application is filed to set aside the ex parte degree, that application is not maintainable. That is the dictum of the Supreme Court. Now I am asking you, நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், invariably we are filing an application to condone the delay in filing the application to set aside ex parte degree. அப்புறம் ex parte degree set aside petition போடுவோம், செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷன் காஸ்ட்ல அலோவ் ஆகும் நார்மலா, அதுக்கப்புறம் ஆர்டர் நைன் ரூல் 13 பிரச்சனை அலோவ் ஆகும். அப்ப இந்த ஆர்டர் நைன் ரூல் 13 பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, இங்க வந்து எல்லாருமே நம்பர் பண்ணிடுவாங்க. நம்பரும் பண்ணக்கூடாது எஸ்ஆர் ஸ்டேஜ், ஏன்னா டிலே செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷன் நம்பர் ஆனாதான் அலோவ் ஆனாதானே ஒரு ஆர்டர் நைன் டெல்த் பிரச்சனை வில் பி நம்பர். ஆனா நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பிரச்சனை நம்பர் பண்றோம், ஐஏ நம்பர் ஒன்னு ஐஏ நம்பர் ரெண்டு. ஸோ செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆனதுன்னா வேர் இஸ் for application filed to set aside the ex parte degree. My question is whether separate application is necessary under law. Yeah. என்ன சார் புதுசு புதுசா சொல்றீங்க, இன்னைய வரைக்கும் நாங்க செக்ஷன் பை அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் இருக்கிறோம், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க போடணுமா அப்படின்னு கேட்டா என்னோட ஒப்பீனியன் இல்ல, சட்டத்தினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா நாட் நெசசரி, நோ செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷன் இஸ் நெசசரி. வேர்டிங் ஒரு அதாவது நீங்க வந்து அந்த செக்ஷனை படிக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் படிக்கிறேன் பாருங்க, எனி அப்பீல் ஆர் எனி அப்ளிகேஷன் அதர் தேன் அப்ளிகேஷன் எனி ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் 21 ஆஃப் தி சிபிசி, எனி அப்பீல் ஆர் அப்ளிகேஷன் மேபி அட்மிட்டட், அட்மிட் பண்ணலாம் அப்படின்றாங்க. எப்ப ஆஃப்டர் தி பிரிஸ்கிரைப்டு பீரியட், இஃப் தி அப்பலன்ட் சாட்டிஸ்ஃபை த கோர்ட் தட் ஹி ஹட் சஃபிஷியன்ட் காஸ் ஃபார் நாட் ப்ரிஃபரிங் தி அப்பீல் ஆர் மேக்கிங் தி அப்ளிகேஷன் வித் இன் சச் பீரியட். தி செக்ஷன் போய் தனியாக போடணும்னு எங்கேயா சொல்லியிருக்கிறாங்களா? யூ ஹவ் டு டேக் அவுட் அண்டர் செக்ஷன் ஃபைவ் time, and these are all the sufficient costs shown by me. So my application may be allowed by condoning the delay of so on so day. அப்படினு ஆர்டர் 9 ரூல் 13 பெட்டிஷன்லயே இந்த டிலே கண்டினியூஸ்க்கு உண்டான காரணம் சொன்னால் போதுமானது. என்ன லா சேஸ், அப்பீல் ஆர் அப்ளிகேஷன் ஃபைல்ட் ஆஃப்டர் தி பீரியட் ஆஃப் லிமிடேஷன் மே பி அட்மிட்டட் ஆன் ஷோயிங் தி சஃபிஷியன்ட் காஸ்ட். இதுக்கு ஒரு ரூலிங் ஆன வச்சு நான் சொல்லல, இதே சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருக்கு. திரும்ப செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷன் இஸ் நாட் நெசசரி வென் தி அப்ளிகேஷன் ஃபைல் அண்டர் ஆர்டர் 9 ரூல் 39 கண்டெய்ன்ஸ் தி ரீசன் ஃபார் கண்டோனிங் தி டிலே இன் ஃபைலிங் தி அப்ளிகேஷன் தட் இஸ் சஃபிஷியன்ட், நோ செக்ஷன் ஃபைவ் அப்ளிகேஷன் இஸ் நெசசரி. 2011 1 எம்எல்ஜே பேஜ் 369. வேதாபாய் வெர்சஸ் சாந்தாராம் பாபுராவ் பட்டேல் 2009 2001 9 SEC page 106.
வக்கீலுக்கு இதே வேலையா போச்சியா, இந்த பூவண்ணன் பாரு எப்ப பார்த்தாலும் டிலே கண்டனேஷன் பிரச்சனை போறா, இதே அவருக்கு வேலையா போச்சு. இந்த வக்கீல் மோசமானவர், இதான் டிலே. வக்கீலோட கான்டாக்ட பார்க்க வேணும்னு அவசியம் இல்ல. வக்கீல் தப்பான வக்கீலா கூட இருக்கலாம், கட்சிக்காரன் நல்ல வக்கீல், நல்ல கிளைண்ட், அவனுடைய கான்டாக்ட பாருங்க. அவன் எதுக்காக இந்த டிலே பிரச்சனை போடுறான், என்ன ரீசன் சொல்றான், அதை மட்டும் பாருங்க, வக்கீல பாக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ரூலிங். நோ ஹைப்பர் டெக்னிக்கல் அப்ரோச், இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் வெர்சஸ் ருஜகார் சிங். இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் வெர்சஸ் ருஜகார் சிங் 2010 6 SEC பேஜ் 786 2010 6 SEC பேஜ் 786. 5000 நாள் டிலே இருந்தாலும் சரி, இட் கேன் பி கண்டோன்ட். என்ன இருக்கணும், சபிஷியன்ட் காசு இருக்கணும். 10 நாள் டிலே, அதை உடனே கண்டோன் பண்ண முடியாது, சபிஷியன்ட் காசு இல்லாம இருந்தா. இதுக்கு ரூலிங் 1998 2 CTC பேஜ் 533 1998 2 CTC பேஜ் 533 2010 பைலா வீக்லி பேஜ் 27 2010 11 SEC பேஜ் 108 2011 3 CTC பேஜ் 684 ஐ அம் ரிபீட்டிங் 2010 1998 2 CTC பேஜ் 533 2010 பைலா வீக்லி பேஜ் 27 2010 11 SEC பேஜ் 108 2011 3 CTC பேஜ் 684. சோ செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் நீங்க இனிமேல் தரவா இருங்க. You need not file separate application under Section 5. You can very well state the reason for not filing the application or appeal in time, and your reason must be sufficient. That's enough. எங்கயா Section 5 இல்ல அப்படின்னா, you just saw this judgment 2011 1 MLJ 369 and read Section 5. Then next, legal disability. ஒரு வழக்கு யார் தாக்கல் பண்ண முடியும்? மேஜர் ஹேவிங் சவுண்ட் மைண்ட் உள்ளவங்க தாக்கல் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த லிமிட்டேஷன், இத்தனை நாளைக்கு வர போடணும்னா இத்தனை நாளைக்கு, ப்ரோ நோட்ஸ் விட்டா 3 வருஷத்துல போடு, ரெக்கவரி அப்போசிஷனா 12 வருஷத்துல போடு, மைனர் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? இஸ் இன்காம்பிடன்ட், இன்சேன், பைத்தியக்கார, இடியட், ஒண்ணுமே தெரியாத முட்டாள். அவங்களுக்கு சட்டம் சில பாதுகாப்பு தருது. அப்ப இந்த மைனர், இடியட், இன்சேன் இவங்க இந்த டிசபிலிட்டி எப்ப போகுதோ அந்த தேதியிலிருந்து, அது எந்த வழக்கு அவங்க தாக்கல் பண்ணுமோ அந்த தேதியில இருந்து அந்த பீரியட் முடியறதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். இப்போ ஒருத்த வந்து 2000 பைத்தியமா இருக்கிறான், 2000 அவனுடைய சொத்து வந்து ஒருத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், 12 வருஷத்துக்குள்ள சுவாதீனம் கேட்டு போடணும். அவன் ஆக்கிரமிப்பு பண்ணது 2000 பைத்தியமா இருக்கிறான், 2012 போடணும். ஆனா அவன் 2015 தான் பைத்தியமே தெரியுது,
2015 அப்ப இந்த 2015ல இருந்து 12 வருஷம் டைம் கால்குலேட் பண்ணிக்கோ அப்படிங்கறாங்க எப்ப அந்த பைட் அந்த டிசபிலிட்டி போகுதோ வென் தி டிசபிலிட்டி சீஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேள்வி சார் மைனர் வந்து ஏன் கார்டன் வச்சு கேஸ் போடக்கூடாதா போடலாமா போடக்கூடாதா போடலாம்ல இன்சைட் போடலாம்ல இடியட்டு போடலாம்ல ஸோ மைனர் கேன் பி ரெப்ரசன்டட் பை தி நேச்சுரல் கார்டியன் அப்பா இருந்தா அப்பா இல்லாட்டி அம்மா இல்லாட்டி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு அதே மாதிரி இன்சேனுக்கு இருக்காங்கல்ல கார்டியன் இருக்காங்கல்ல கார்டியன் டெஸ்டமெண்ட்ரி கார்டனா இருக்கலாம் நேச்சுரல் கார்டனா இருக்கலாம் இல்ல கோர்ட் கார்டனா கூட இருக்கலாம் இருக்கலாம் இல்ல அப்புறம் அதை கொடுத்துருக்குறாங்க கார்டியனே இல்ல கார்டியன் இருக்கிறான்னு ஆக்ஷன் எடுக்கல அதனால வெதர் தி வேல்யூபிள் ரைட் அக்ரூட் ஆன் தி இன்சேன் மைனர் இடியட் இஸ் கட் ரைட் ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தயர் ரைட் Section 6 says, after the cessation of the disability, the minor, insane, idiot can institute the suit. Later. செக்ஷன் 6.2 என்ன சொல்லுதுன்னா ஒருத்தனுக்கு ஒண்ணுக்கு மேல டிசபிலிட்டிஸ் ரெண்டு இருந்துன்னு வச்சுக்காங்க மைனராகவும் இருக்கிறான் பைத்தியமாகவும் இருக்கிறான் இல்லையா சில குழந்தைங்கலாம் பைத்தியமாகவே இருக்கிறாங்க இல்லையா இன்சைனா இருக்கிறாங்கல்ல அப்ப இந்த மைனருக்கு வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணணும் பண்ண வருஷத்துக்குள்ளார அவன் மேஜர் ஆகணும் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் போடலாம் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் கேஸ் போடணும் ஆனா மேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஹி கண்டினியூஸ் சாவர வரைக்கும் இந்த டிசபிலிட்டி போல கடைசி வரைக்கும் பைத்தியமாவே இருக்கிறான் அப்ப என்ன பண்ணலாம் மைனர் 18 வயசுக்கு முன்னாடி 16 வயசுல செத்து போயிடுறான் இன்சென் கடை சாவர வரைக்கும் பைத்தியமாவே இருந்து செத்து போயிடுறான் இடியட்டும் பைத்தியமா இடியட்டாவே இருந்து செத்து போயிடுறான் அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த செக்ஷன் 6 சப் கிளாஸ் 3 சேஸ் அப்ப அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மே இன்ஸ்டிடியூட் தி சூட் within the same period after the death செத்து போனதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருக்கிறதா நினைச்சு நல்ல மனமே இருக்கிறதா நினைச்சு டிசபிலிட்டி இல்லைன்னு நினைச்சு இப்போ புற நோட் சொட்டு பண்ணுமா மூணு வருஷத்துக்குள்ள போது டெக்ளரேஷனை பண்ணுமா அதுல இருந்து 12 வருஷம் ஸோ when the disability continues up to the death legal representative may institute the suit within the same period after the death as would otherwise have been allowed from the time so specified. இதோட விட்டாங்களா ஒருத்தன் பைத்தியம் அவனுக்கு பையனும் பைத்தியம் வச்சுக்குவான் பைத்தியம் ஒருத்தர் இருக்கான் அவன் சாவர வரைக்கும் பைத்தியமாவே இருக்கிறான் அவனுடைய லீகல் கேட்ஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பைத்தியமா இருந்தாங்கன்னா அந்த லீகல் கேட்ஸுக்கு அந்த டிசபிலிட்டி எப்ப போகுதோ அதுக்கப்புறம் அவங்க தே கேன் பை சூட் இன்னொன்னு இப்ப ஒரு மைனர் வந்து ஒரு டிக்ளரேஷன் சூட் போடணும்னு வச்சுக்குவேன் 12 வருஷம் அவருக்கு வந்து அந்த ரைட் வந்துருது 10 ஒரு 5 வயசுலயே வந்துருது அவர் வந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஃபைல் பண்ணணும் கேஸ 12 இயர்ஸுக்குள்ளார போடணும் மேஜர் ஆயிட்டாரு மேஜர் ஆகி ஒரு 2-3 வருஷத்துல செத்து போயிட்டாரு மேஜர் ஆகி 2-3 வருஷத்துல செத்து போயிட்டார் 12 வருஷம் அவருக்கு டைம் இருக்கு அந்த பிஃபோர் தி பீரியட் பிரிஸ்கிரைப்டு ஹி டைட் after the cessation of the disability இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா அவர் என்னைக்கு இறந்தாரோ
அதுல இருந்து பீரியட கால்குலேட் பண்ணி அந்த லீகல் ஏசமே இன்ஸ்டிடியூட் சூட் தட் இஸ் செக்ஷன் 6 சப் கிளாஸ் 5 so section 6 is applicable only to minors insane or an idiot after the cessation of the disability the minor insane or an idiot may institute a suit within the times prescribed if the person is affected by more than one disability after the cessation of both the disabilities he can institute a suit when the legal heirs of the deceased insane or minor is also affected by some disability after the cessation of the disability he can institute a suit but disability continues up to the death his legal representative may file the suit thereafter or after the cessation of the disability but before the period prescribed under the limitation act if the person dies then the illegal representatives may institute the suit by accruing the period of limitation from the date of death This is section 6. Under the section 7. Disability of one of several persons. Case law வந்து நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் லேட்டஸ்ட் ரூலிங்லாம் கொஞ்சம் பார்க்க டைம் இல்ல அதனால செக்ஷன் 6 எல்லாத்துக்கு சொல்றேன் நான் செக்ஷன் 7 டிசபிலிட்டி ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் பர்சன்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து டிசேபிள்டு ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறார் என்ன பண்ணலாம் வேர் ஒன் ஆஃப் செவரல் பர்சன்ஸ் ஜாயிண்ட்லி என்டைட்டில் டு இன்ஸ்டிடியூட் அ சூட் ஆர் மேக் அன் அப்ளிகேஷன் ஃபார் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் தி டிகிரி ரிப்பீட்டடா நீங்க வந்து செக்ஷன் 5 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பீல் ஆர் அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கும் இங்க செக்ஷன் 7ல வேர் ஒன் ஆஃப் தி செவரல் பர்சன் ஜாயிண்ட்லி என்டைட்டில் டு இன்ஸ்டிடியூட் எ சூட் நானும் என் பிரதர் இருக்கிறோம் ரெண்டு பேத்து பேர்ல சொத்து இருக்கு என் பிரதர் பைத்தியமா இருக்கிறான் இந்த மாதிரி சமயம் ஆர் மேக் அன் அப்ளிகேஷன் ஃபார் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் தி டிகிரி ரெண்டு பேரும் நல்லா டிகிரி வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் என் பிரதர் பைத்தியமா இருக்கிறான் இன்சைனா இருக்கிறான் அப்ப இஸ் அண்டர் சச் எ டிசபிலிட்டி அண்ட் எ டிஸ்சார்ஜ் கேன் பி கிவன் வித்தவுட் தி கன்கரன்ஸ் ஆஃப் சச் எ பர்சன் டிஸ்சார்ஜ் கேன் பி கிவன் வித்தவுட் தி கன்கரன்ஸ் ஆஃப் சச் எ பர்சன் டைம் வில் ரன் அகேன்ஸ்ட் தம் ஆல் இன்னொருத்தர் சார்பா disabled person sarba avade concurrence illama I can institute the suit I can execute the degree appdin vacha limitation original period of limitation na the disabled the period vande varadu or where no such discharge can be given time will not run against any of them until one of them becomes capable of giving such a discharge without the concurrence of the others or until the disability has ceased when any one of them who is capable of instituting the suit or executing the degree and giving a discharge without concurrence of the person under disability
no special treatment. Time runs. எந்த கேஸ் என்ன போடும், எத்தனை நாளைக்கு வர போடணுமோ, எத்தனை நாளைக்கு ஒரு இபி போடணுமோ, 12 இயர்ஸ்க்கு வந்து ரன் ஆகிடும். பட் கன்கரன்ஸ் கேன் டிஸ்சார்ஜ் கேன் நாட் பி கிவன். டிஸ்சார்ஜ் கேன் நாட் பி கிவன். அப்ப டைம் எப்படின்னா அந்த டூரிங் தி பீரியட் ஆஃப் டிசபிலிட்டி, அந்த ஆஃப்டர் தி செசேஷன் ஆஃப் தி பீரியட் தான் உங்களுக்கு டைம் ரன் ஆகும். This applies to a discharge from every kind of liability, including liability in respect of any immovable property. Explanation: the manager of a Hindu undivided family is capable of giving a discharge without concurrence of the other members of the family only if he is in management of the joint family property. Section 7 வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் ரூலிங் மட்டும் கொஞ்சம் கிடைக்கல இப்போதைக்கு. செக்ஷன் 7 வெர்பாட்டிமா படிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் வித் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் வித் கேஸ் லாஸ். அடுத்தது ஸ்பெஷல் எக்ஸப்ஷன். இந்த Nothing in section 6 or 7 applies to suits to enforce right of preemption or shall be deemed to extend for more than 3 years from the cessation of the disability or death of the person affected thereby. The period of limitation for any suit or application. Simple as solradha irundha preemptive right preemption suit porrama illaya preemption suit enna appdi sonna nanu enoda brotherum இருக்கும். ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஏக்கர் இருக்கு. ரெண்டு பேரும் ஜாயிண்டா அனுபவிச்சுட்டு என் பிரதர் ஹி வாண்ட்ஸ் டு செல் ஹிஸ் அன்டிவைடட் ஷேர் இன்னொரு ஆளுக்கு வைக்கும் போது திஸ் இஸ் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. நீ உனக்கு ரைட் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல. நீ விற்கிறதா இருந்தா நீ எனக்கு கொடு. ஐ ஹவ் காட் சம் ப்ரிஃபரன்ஷியல் ரைட் டு பர்ச்சேஸ் அ ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் யூ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உங்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போற சூட்டுக்கு பேரு பிரியம்ஷன் சூட். பிரியம்ஷன் சூட் இது வந்து வெரி வீக் பாயிண்ட். பிரியம்ஷன்ன்றது நீங்க வாங்கதா இருந்தா என்ன விலைக்கு வாங்கணும், மார்க்கெட் வேல்யூக்கு வாங்கணும், நீங்க பணம் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், you have to express your intention to buy the property on the prevailing market value, adukku or udan padanum idellame irukku. All right, but preemptive right ingrathu you are vandu preventing some lawful owner from selling their property appadinga bolude adu a section 22 preferential right same succession right into succession right appadinga bodu and ப்ரீஎம்டிவ் ரைட் போடுறவன் வந்து பைத்தியக்காரா இருக்கிறான், மைனரா இருக்கிறான், இல்ல இன்சைனா இருக்கிறான்னு வச்சுக்குவேன். அவன் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நான் டிசீஸே போகும், டிசபிலிட்டியே சீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் நான் சொத்தை விற்காம இருக்க முடியுமா? ஸோ அதுக்குதான் செக்ஷன் 6 and 7 பொறுத்த வரைக்கும் ப்ரீஎம்டிவ் சூட்டுக்கு லை ஆகாது, அப்ளை ஆகாது. திஸ் இஸ் ஸ்பெஷல் எக்ஸப்ஷன். இல்லை அப்படின்னா அவனுக்கு டிசபிலிட்டி எப்போ போதோ அதுலேருந்து 3 வருஷம், இல்லை இறந்து போனதுலேருந்து. இதுக்கு ஐ வில் கிவ் சம் இல்லஸ்ட்ரேஷன் கேஸ் லாஸ் பேட்டர். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டினியூஸ் ரன்னிங் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் ப்ராமிசர் நோட் ஷூட் போடணும், 3 வருஷத்துக்குள்ளார போடணும் ரைட். இன்னிலேருந்து உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 3 வருஷத்துக்குள்ளார போடணும். 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் பைத்தியமாயிடுறீங்க. அப்போ அந்த டிசபிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சூட்டு போட முடியுமான்னு கேட்டோம். ஒன்ஸ்
time has begun to run, the subsequent disability or inability to institute the suit, make an application, cannot stop it. So your subsequent disability, inability cannot stop running the limitation. அடுத்தது suits against the trustees and their representatives. Trustees, trust உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி religious and charitable endowments. ஒரு trustee என்ன பண்றாரு? Trustee-னா என்ன தமிழ்ல? அறங் காவலர், அறத்தை பாதுகாப்பவர், பேணி காப்பவர். அவர் எப்படி இருக்கணும்? சீசர்ஸ் வைஃப் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அறங்காவலர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு ட்ரஸ்டுக்கு ப்ராப்பர்ட்டிய ப்ராட்லண்டா வித்துட்டாரு, அவர் ட்ரஸ்டியா இருக்கிற காலத்துல அவருடைய டெனியூர்ல அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிய ஃபண்டை வந்து மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணிட்டாரு. இப்ப வந்து ஒரு எக்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்டியா இருக்கிற ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல 2000s. அப்ப நைஸா யாருக்கும் தெரியாம என்ன பண்ண ட்ரஸ்ட் பண்ண ஒரு 10 லட்சம் ரூபாய் சுவாகா பண்ணிட்டாரு. He has embezzled the funds of the trust. அது அடுத்த வந்த ட்ரஸ்டியும் பார்க்கல, அதுக்கு அடுத்த வந்த ட்ரஸ்டியும் பார்க்கல. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரஸ்டி வரான், அவன் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு 10 லட்சம் ரூபாய் குறையுது. இது யாரு பேர்ல அது நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறான். இந்த 2005 ட்ரஸ்டி பேர்ல அவன் 10 லட்சம் ரூபாய் போட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு whether he can file a suit for the recovery of the money which was misappropriated by the then trustee. Limitation irukka adukku. Vandha or trustee vandu or sotha vandu trust property vandu fraudulent ah vittutan 20 varsham kalichu or nalla trustee vandu adha kandupidikiran. Can he file a suit to recover the property, trust property? Pannalama? There is no time limitation. There is no time limitation so far as the trust is concerned for the recovery of the trust property or for the recovery. Suit and contracts entered into voice unmute la irukku. Yes sir. Idu idavada illa illa adala onna illa sir, avangalukku maybe network connection problem a irukku. சார் வாய்ஸ் கிளியரா தான் சார் இருக்கு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார். அதாவது இந்தியன் டெரிட்டரிக்கு அவுட் சைடுல ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடுறீங்க, யூ வாண்ட் டு என்ஃபோர்ஸ் இட் பிஃபோர் தி கோர்ட். அப்படின்னா தி லா ஆஃப் லிமிடேஷன் வில் அப்ளை. This section is based on the international jurisprudence. Then all suit must be brought within the period prescribed by the local law of the country where the suit is brought, otherwise the suit will be barred. வெளிநாட்டில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாண்ட் டு என்ஃபோர்ஸ் அக்ரிமெண்ட் பிஃபோர் தி கோர்ட் அட் இந்தியா, தென் தட் சூட் மஸ்ட் பி ஃபைல்டு வித்இன் தி பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பிரிஸ்கிரைப்டு அண்டர் தி லிமிடேஷன் ஆக்ட். திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் தி இன்டர்நேஷனல் ஜூரிஸ்புடன்ஸ். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன், செக்ஷன் 12, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் லீகல் ப்ரொசீடிங்ஸ். Exclusion of time in legal proceedings.
உங்களுக்கு லிமிடேஷன் கால்குலேட் பண்ணணும்ல எந்த தேதியில இருந்து போடணும்னு சொல்லி. எந்த தேதி உங்களுக்கு ஆரம்பமாகுதோ அந்த தேதி நீங்க விட்டலாம், எஸ் டூட் ஆகலாம், அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன். அதே மாதிரி ஒரு அப்பீலோ ஒரு அப்ளிகேஷன் டு லீவ் டு அப்பீல், லீவ் டு அப்பீல் ஆர் ரிவிஷன் ஆர் ரிவ்யூ நீங்க போடுறீங்க. ஒரு காப்பி அப்ளிகேஷன் இப்போ போடுறோம், காப்பி அப்ளை எப்போ போடணும், இன் டயத்தில் போடணும், எப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆனதோ அன்னைக்கே போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பி அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்கி என்னைக்கு நீங்க முடியுதோ அதுல இருந்து அந்த பீரியட் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த டைம் அப்டைனிங் ஃபார் காப்பி அப்ளிகேஷன் ஷல் பீ எக்ஸ்க்ளூடட். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, 1/1/2010 ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது, அன்னைக்கே நீங்க காப்பி அப்ளிகேஷன் போடணும். டிகிரி 10 நாள் ஆகும் டிராப்ட் ஆக, 10 நாள் கழிச்சு போட்டுக்கலாம், நத்திங் டூ, அன்னைக்கே நீங்க போட்டுடணும். நீங்க என்ன பண்றீங்க, போடாம ஒரு மாசம் கழிச்சு போடுறீங்க, 1 மந்த், 1-2 போடுறீங்க. ஒன்று ரெண்டு போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த காப்பி அப்ளிகேஷன் 5 மாசம் கழிச்சு தராங்க. அப்ப காப்பி அப்ளிகேஷன் 5 மாசம் வந்து அந்த காப்பி ரெடி ஆகிறதுக்கு 5 மாசம் டைம். அப்ப நீங்க அப்பீல் எத்தனை நாள்ல போடணும், 30 நாள்ல போடணும். அப்ப இந்த 5 மாசத்துல நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க காப்பி அப்ளிகேஷன் போட்டதே எப்ப, 1 மாசம் கழிச்சுதான் நீங்க போட்டிருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆன தேதியிலிருந்து 1 மாசம் கழிச்சு தான் நீங்க போட்டிருக்கீங்க. அடுத்த 5 மாசம் வந்து காப்பி காப்பி ரெடி, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து அப்பீல் போடணும், நீங்க டிலே கண்டனேஷன் தான் போட்டாகணும். ஏன்னா நீங்க ஏற்கனவே 1 மாசம் கழிச்சு தான் நீங்க போட்டிருக்கீங்க. இப்ப அந்த 1 மாசம் அந்த நீங்க அந்த 5 மாசத்துக்கு அப்புறம் எத்தனை நாள் டிலேயோட போடுறீங்களோ அந்த டிலே கண்டோன் பண்ணி தான் யூ ஹேவ் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன். So the time, the requested time taken for preparing the degree, that has to be excluded. அதே மாதிரி இப்போ ஜட்ஜ்மெண்ட் முன்னாடியெல்லாம் டிகிரி வச்சு தான் அப்பீல் போட முடியும். ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு, யூ கேன் வெரி வெல் அப்பீல் வித் தி ஜட்ஜ்மெண்ட் காப்பி. அதே மாதிரி the time requested for obtaining copy of the judgment shall also be excluded. That is 3. அதே மாதிரி ஒரு அவார்டு பாஸ் ஆயிடுச்சு, அவார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு டைம் காப்பி டைம் கிடைக்கிறது டைம் இருந்து டைம் டிலே ஆகுதுன்னா அந்த டிலே கேன் பி கண்ட்ரோல், தட் டிலே கேன் பி எக்ஸ்க்ளூடட். ஸோ காப்பி அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் டிகிரி காப்பி ஜட்மெண்ட் காப்பி தயாராகிறதுக்கே 10 நாள் 15 நாள்னா அது வந்து இதுலேயே வந்துடும். தட் ஆல்சோ தட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்க்ளூடட். ஒன்ஸ் காப்பி அப்ளிகேஷன் இஸ் மேட் இன் டைம், தி டைம் ரிக்வஸ்ட் டு ப்ரிப்பேர் தி டிகிரி இஸ் எக்ஸ்க்ளூடட் இன் கம்ப்யூட்டிங் தி பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஆர் இந்திரா Sarat Chandra vs. State of Tamil Nadu 2011 10 SEC page 344 or Indra Sarat Chandra vs. State of Tamil Nadu 2011 10 SEC page 344 Classல ஆல் எல்லாம் நேரா அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போர்டில் சொல்லி காமிக்க முடியும். திரும்ப சில பேருக்கு புரியலன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க 1/1/2020 வச்சுக்கோ, 1/1/2020 முன்சிபல் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க.
நம்ம இதை அப்பீல் போடணும் சப்கோர்ட்ல, அப்பீல் வந்து ஒரு மாசம் டைம். 1/1/2020 ஜட்ஜ்மெண்ட் ஆனதுமே 1/1 லீவ் வச்சுக்கோ, 2/1/2020 அன்னைக்கு நீங்க காப்பி அப்ளிகேஷன் போட்டுருங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காப்பி அப்ளிகேஷன் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மாசம் ஆனாலும் சரி, 2 மாசம் ஆனாலும் சரி, 3 மாசம் ஆனாலும் சரி, எத்தனை மாசம் கழிச்சு உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த டைம் பூரா இது டூட் ஆயிடும். என்னைக்கு நீங்க காப்பி வாங்குறீங்களோ அந்த தேதியில இருந்து 1 மாசத்துக்குள்ளார நீங்க அப்பீல் போடலாம். இது ஜெனரல். நீங்க காப்பி அப்ளிகேஷன் போடுறதே 1 மாசம் கழிச்சு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2/1/2020 போடாம 2/2/2020 போடுறீங்க, 1 மாசம் டிலே இன் ஃபைலிங் தி காப்பி அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் காப்பி ரெடி ஆகுது, 5 மாசம் ஆகுது, நீங்க அப்பீல் போட்டீங்கன்னா டிலே வரும். அந்த 1 மாசம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா தெர் இஸ் எ டிலே இன் ஃபைலிங் தி காப்பி அப்ளிகேஷன். காப்பி எப்ப ரெடி, அந்த 5 மாசம் டைம் வாஸ் டேக்கன் டு ப்ரிப்பேர் தி ஜட்ஜ்மெண்ட், தட் டைம் அலோன் கேன் பி எக்ஸ்க்ளூடட். அப்ப வாட் இஸ் நெசசரி, யூ ஹாவ் டு ஃபைல் தி காப்பி அப்ளிகேஷன் இன் டைம். இந்த இன் டைம் மீன்ஸ் இமிடியட்லி த டே வென் தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட். அதுல எத்தனை நாள் டிலே போறீங்களோ அந்த டிலே வந்து நீங்க இதுல வந்து கழிச்சுக்குவாங்க, எத்தனை நாள் டிலே வருதோ அதை வந்து கழிச்சுக்குவாங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் கேசஸ் வேர் லீவ் டு ஷூ ஆர் அப்பீல் ஆஸ் தி ஆஸ் எ பாப்பர் இஸ் அப்ளைடு ஃபார். பாப்பரா ஒரு இன்டிஜென்ட் பர்சனா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணா, யூ ஹேவ் டு சீக் தி லீவ் ஆஃப் தி கோர்ட் இல்லையா, யூ ஹேவ் டு சீக் தி லீவ் ஆஃப் தி கோர்ட். அப்பீலும் நீங்க இன்டிஜென்டா போடணும்னா, யூ ஹேவ் டு சீக் தி லீவ் ஆஃப் தி அப்பலட். அப்ப இந்த லீவ் கேட்டு பெர்மிஷன் கேக்குறீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த வழக்கு தாக்கல் பண்றதுக்கு 3 வருஷம், நான் வந்து ஒரு ப்ராமிசரி நோட் போடணும், 3 வருஷத்துக்குள்ள அந்த கேஸ் ஃபைல் பண்ணணும். நான் என்ன பண்றேன், இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே என்னால வந்து இந்த ப்ரோ நோட்டுக்கு உண்டான கோர்ட் பீஸ் என்னால ஒட்ட முடியல, என்னை வந்து இன்டிஜென்டா பெர்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஐ ஹவ் ஃபைல் அன் அப்ளிகேஷன், R 33 ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். அந்த அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் 1 இயர். அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் 1 இயர். எனக்கு நான் எப்ப இந்த அப்ளிகேஷன் போடுறேன், ஜஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி லிமிடேஷன். ஆனா அப்ளிகேஷன் 1 வருஷம் பெண்டிங்கா இருக்கு, 1 வருஷம் கழிச்சுதான் எனக்கு வந்து பெர்மிஷனா கொடுக்குறாங்க. எஸ் பெர்மிஷன் கிராண்டட், யூ கேன் இன்ஸ்டிடியூட் சூட் ஆஸ் அன் இன்டிஜென்ட் பர்சன். அப்ப என்னோட இன்டிஜென்ட் ஓபி என்ன சூட்டா கன்வெர்ட் ஆனது, சூட் நம்பர் ஆகும் பொழுது மை கிளைம் இஸ் பார்டு பை லிமிடேஷன். நல்லா புரிஞ்சுக்காங்க, மை கிளைம் இஸ் பார்டு பை லிமிடேஷன். Is it open to the defendant to raise the plea on the date of the institution of the suit? The claim is barred by limitation. சொல்ல முடியுமானா? சொல்ல கூடாது. The time taken, the time consumed for granting permission to institute the suit as an indigent person, that has to be excluded. That is the object of section 30. அடுத்தது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் ஆஃப் ப்ரொசீடிங் போனஃபைடி இன் கோர்ட் வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன். நீங்க வேற ஒரு கோர்ட்ல போட வேண்டிய ஒரு வழக்க ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத ஒரு கோர்ட்ல நீங்க தாக்கல் பண்ணிட்டீங்க. For say for example, you want to challenge the order passed by the branch manager of bank. நீங்க DRT தான் போடணும். நீங்க பை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், பை மிஸ்டேக்கா யூ ஹவ் ஃபைல்ட் தி சூட், யூ ஹவ் சோசன் எ ராங் ஃபோரம். லேட்டர் தி கோர்ட் செட் திஸ் கோர்ட் ஹஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன்
your remedy is somewhere else, you go and file your case before that forum. அப்படின்னு சொல்றாங்க. போன ஃபைடியா நீங்க வந்து என்ன பண்றீங்க? You have instituted the suit before the wrong forum. Later, you came to know that it is a wrong forum. You have to institute the suit somewhere else before the proper court. அப்படிங்கும்போது that time consumed and that period has to be excluded. Because section 14 recognizes bona fide mistake in selecting a wrong forum. The legislative intent is to exempt that period. Consolidated Engineering Enterprises versus Irrigation Department, 2008, 7 SEC, page 169. Bona fide-ya prosecute பண்ணிருக்கணும், in good faith-ல இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? I will tell you, Papa should be dismissed and I will tell you. But the section 14, subclass 3, notwithstanding anything contained in rule 2 of order 23, the provision of subsection 1 shall apply in relation to a pursuit instituted on permission granted by the court under rule 1 of that order, where such permission is granted on the ground that the first suit was filed by reason of a defect in the jurisdiction of the court or other cause of லைக் நேச்சர். புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். ஆர்டர் 23 ரூல் 1ல சார் மியூட் பண்ணிட்டீங்க சார். சங்கர் சார் நவ நவ அன்மியூட் அன்மியூட் ஓகே தேங்க் யூ. இப்ப ஒரு குட் ஃபைத்ல ராங் போரம் கேஸ் ஃபைல் பண்ணி அதை வித்ட்ரா பண்ணி பிரஸ் சூட் போடணும்னு கேக்குறீங்க, பெர்மிஷன் கேக்குறீங்க, என்னென்ன குட் ஃபைத் இருக்கு? இப்ப யூ ஹவ் இன்ஸ்டிடியூட்டட் அ சூட் பட் சோ அண்ட் சோ இஸ் எ நெசசரி பார்ட்டி. அவனை இம்ப்ளீட் பண்ணாம நீங்க வந்து என்ன பண்றீங்க? சூட் போட்டீங்க. அப்பதான் தெரியுது, ஆஹா நெசசரி பார்ட்டி சேர்க்காட்ட சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வித்ட்ரா பெர்மிஷன் கேக்குறீங்க. கோர்ட் பெர்மிஷன் கொடுக்க முடியுமானா கொடுக்க கூடாது? ஏன்னா யுவர் ஆக்ட் இஸ் நாட் இன் குட் ஃபெய்த். யூ நோ பிரட்டி வெல் தட் ஹூஆர் ஆல் யுவர் நெசசரி பார்ட்டிஸ். இப்ப நான் ஒரு சூட்டு போடுறேன், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் கேக்குறேன், ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்கிறேன். ரெக்கவரி ஆஃப் பொசஷன் வந்து யாருன்னா ராமசாமி ஒருத்தர் என் சொத்துல இருக்கிறாரு, அவர் தான் இஸ் ஆக்சுவலி இஸ் இன் பொசஷன் ஆஃப் மை ப்ராப்பர்ட்டி.
So I have to find a suit only against him, and he is also denying my title. Ramasamy would it, can I file a suit for declaration of my territory of person against Kuppusamy? Kuppusamy or fictitious person or client of Randa or Kala, other male case of what degree Wangi, can I evict the Ramasamy? So who is necessary party? Person having some interest, person is able to defend your case of the plaintiff. Appa, necessary party is a person in whose absence no effective or considered degree can be passed. Ippa, dominus litis theory nu irukku. Dominus litis theory abingiradhu vandha enna na, plaintiff is the author of the plaintiff. He cannot be compelled to implead the turn, tick and carry as his opponent. நீ அவன சேர இவன சேரன்னு சொல்லி கோர்ட் வந்து என்ன சொல்லவே கூடாது. அப்ப நான் வந்து யாருக்கு எதிராக ரிலீஃப் கேட்கறேனோ அது வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம், என்னோட ரைட். ரைட்டா? பட் ஒரே எக்ஸெப்ஷன், நெசசரி பார்ட். 2012 மும்பை இன்டர்நேஷனல் கேஸ், 2012 பை சிடிசி நினைக்கிறேன். அதுல சூட் ஹஸ் பீன் ஃபைல்டு. அப்ப திஸ் டாக்டின் ஆஃப் டாமினஸ் லிட்டஸ் தியரி அப்ளை பண்றாங்க. பிளைண்டிவ் கேஸ் போட்டிருக்காங்க, நெசசரி பார்ட்டி இல்லாம இருந்தா என்ன? அவன் பார்ட்டி கிடையாது, டிகிரி வில் நாட் பைண்டிங். அப்ப ஒரு நெசசரி பார்ட்டி என்ன பண்ண கேஸ் ஒரு இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடுறான். Sir, I am the necessary party in this case. In my absence, you can't give me a party. You can't give me a party. Plaintiff, he is objecting. No, no, no. He is not a necessary party. Even in his absence, I can get a degree against the original defendant, against whom I want a relief. Then the court is saying, whenever any impleading application is filed on the ground that they are all necessary parties, whenever the plaintiff who has instituted a suit objecting that application, court has to dismiss the same, dismiss panidunga. But at the time of trial, if the court considers that so and so is a necessary party, you dismiss the suit on merits for non-joint of necessary parties. There is a sharp distinction about it. No doubt you are the author of the plaint. You can invoke dominus litis theory. You cannot be compelled to implead term, tick and carry as your opponent. But at the same time, when the court feels that your suit must fail on account of non-joint of necessary parties, Order 1, Rule 9 says the suit shall be dismissed on merits, on the ground, non-impleading the necessary parties. So, இதுக்கு ரூலிங் தீனா வெர்சஸ் பரத் சிங், 2002 6 SEC, page 336. Exclusion of time in certain cases. Sir, no audio, sir.
சருக்கு ட்ரை பண்ணீங்களாமா? சார்முதி சார்முதி Dear friends, I spoke with Sir's junior. Sir will be connecting within few minutes. There is some little network issue going. If anyone wants to take a break, you can take a short break and even rejoin.
Sir is coming. He'll admit, sir. சார்மதி சார் ஜாயின் பண்ணிருக்காங்க, அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட்டட் மேம். ஓகே சார். ஹலோ சார், அன்மியூட் பண்ணிட்டோம் சார். உங்களா எஸ் சார், கரெக்ட் சார். இல்லை என் ஃபோன்ல ஃபோன் நெட் கனெக்ஷன் கொடுத்தது, ஃபோன் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க சார், அது நார்மல், அதெல்லாம் நார்மல் தான் சார். அதுவும் இல்லாமல் ரெயின்ஸ்னால நிறைய நெட்ஒர்க் இஷ்யூ, நானே போயிட்டு தான் அப்பப்போ வந்துட்டு இருக்கேன். ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச். யூ கேன் ரெசியூம் சார். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஸோ செக்ஷன் 15, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் சர்டன் அதர் கேசஸ். இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப நம்ம ஒரு சூட்டு போடுறோம், சூட்டு டிகிரி ஆயிடுது. வெக்கார ஆப்ல சூட் போடுறோம், சூட் டிகிரி ஆயிடுது. அந்த டிகிரியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணது 12 வருஷம். நாட் ஆடியபிள், ஐ அம் ஆடியபிள். ஹலோ. எஸ் சார், கிளியர் சார். வெரி மச் ஆடிபிள் சார். நீங்க ஆடிபிளா இருக்கீங்க சார். ஓகே ஓகே. சோ we have filed a suit for recovery of possession. Suit is decreed. So you have to execute the degree within a period of 12 years from the date of degree. 12 வருஷத்துக்குள்ள நீங்க போடணும். Your opponent defendant என்ன பண்றாரு? He has filed an appeal and obtained a stay. Stay of execution of degree. That stay continues for a period of 3 years. அதுக்கப்புறம் the appeal was here, the appeal was dismissed. Now you are free to execute the degree. ஆனா இந்த 3 வருஷம் உங்களுக்கு வந்து ஸ்டேல இருக்கு. Somebody is posting that I am not audible. Hello? Sir, you are audible. They will have network issues. சார், நாங்க போடுற மெசேஜ் தான் சார் ஆபீஷியல் மெசேஜா இருக்கும். You are audible. அவங்களோட நெட்வொர்க் இஷ்யூ சார். Here it's everything is fine. Right. If in the stay of executioner degree was in force for a period of 3 years. In the 12 வருஷத்துல நீங்க இந்த 3 வருஷத்தை என்ன பண்ணிக்கலாம்? கழிச்சுக்கலாம். அப்ப இந்த 3 வருஷம் எப்ப முடியுதோ அதுல இருந்து உங்களுக்கு 12 வருஷம். So that's the time, the period stayed by the court can be excluded. Can be excluded. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று, சூட் உங்களுக்கு டிகிரி ஆயிடுது, சூட் டிகிரி ஆயிடுது, டிகிரி ஆயிட்டு என்ன பண்ணுங்க, 12 வருஷத்துக்கு வரை இபி போடணும். உங்க ஆப்போனன்ட் அப்பீல் போட்டா, அப்பீல் தேர் இஸ் நோ ஸ்டே, அப்பீல் அலோன் இஸ் பெண்டிங், நீங்க இபி போடல. அப்பீல் வந்து 12 வருஷமா பெண்டிங் வித்தவுட் எனி ஸ்டே. அதுக்கப்புறம் அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப அப்பீல் இப்பதான் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, நீங்க இபி போடுறீங்க. நீங்க இபி போட முடியுமா? இபி போட முடியுமா? போவண்ணன், கேன் யூ ஃபைல் இபி? போடலாமா? அதுதான் செக்ஷன் 15 தெரிஞ்சுக்கணும். ஸ்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பீரியடு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. Mere filing up an appeal is vandu, there is no automatic stay. Some court order must prevent you from executing the degree. And the time mattum dhaan neenga exclude panna mudiyum. Appeal pending a irukku without any stay 12 varsham,
அப்பீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் நாட் எக்ஸிக்யூட் டிகிரி because there is no stay appeal alone is pending அப்ப ஒரு ப்ரூடன்ட் சிவில் அட்வொகேட் என்ன பண்ணணும்னா டிகிரி ஆன உடனே இபி போடணும் அவன் ஆஜராகி அப்பீல் போட்டிருக்கான் இருக்கட்டும் பெண்டிங்காக இருந்தால் இபி ப்ரொசீட் பண்ணலாம் அப்பீலில் ஸ்டே இருக்கா ஸ்டேட் பை அப்பலட் கோர்ட் அர்ஜென்ட் 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 வந்துகிட்டே இருக்கட்டும் அப்பீல் டிஸ்மிஸ் ஆனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் திரும்ப இபி போட வேண்டிய அவசியமே இல்லை ஸ்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வித்தின் டுவெல் இயர்ஸ்ல இபி போட்டுடணும் ஸ்டே இருந்தால் தான் அந்த ஸ்டே பீரியடை நீங்கள் கால்குலேட் கழிச்சுக்க முடியும் அதே மாதிரி இப்ப நீங்க செக்ஷன் 80ல நோட்டீஸ் கொடுக்குறீங்க செக்ஷன் 80ல நீங்க கவர்மெண்ட்க்கு எகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணுவோம் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு இஷ்யூ நோட்டீஸ் இன் செக்ஷன் 80 2 மந்த்ஸ் நோட்டீஸ் 2 மந்த்ஸ் கிளியர் நோட்டீஸ் கொடுக்கணும் 2 மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் நீங்க வந்து கவர்மெண்ட் மேல கேஸே போட முடியும் இந்த 2 மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறீங்க பாருங்க இந்த 2 மந்த்ஸ் பீரியடுக்கு உள்ளார உங்க ஒரிஜினல் சூட்டு போடுற டைம் முடியுது இல்ல அது முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா இந்த 2 மந்த்ஸ் வந்து நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா என்ன பண்றோம் டு அப்டெய்ன் தி எமர்ஜென்ட் ஆர்டர் என்ன பண்றோம் செக்ஷன் 81 டிஸ்பென்ஸ் பண்ண சொல்லி பெட்டிஷன் போடுறோம் அது ஆல் ரைட் இந்த 2 மாசம் பீரியடுக்குள்ளார உங்க யுவர் ஒரிஜினல் சூட் டைம் லிமிடேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆனச்சுன்னா தட் 2 மந்த்ஸ் டைம் கேன் பி எக்ஸ்க்ளூடட் can be excluded. Sakti Tubes Limited versus State of Bihar, 2009, SEC, page 786. So on the notice for obtaining leave, permission, that has to be excluded. அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்னன்னா 4 இன் கம்ப்யூட்டிங் தி பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் எ சூட் ஃபார் பொசஷன் பை எ பர்ச்சேசர் அட் எ சேல் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிகிரி தி டைம் டூரிங் விச் எ ப்ரொசீடிங் டு செட் அசைட் தி சேல் ஹஸ் பீன் ப்ராசிக்யூட்டட் ஷல் பி எக்ஸ்க்ளூடட் இது ஆஃபன் கன்ஃபியூசிங் இது ரொம்ப உங்களுக்கு தெரியணும் சிபிசி தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் இப்ப கோர்ட் வந்து ஒரு ஏலம் கொடுது ஏலத்துல ஒருத்தர் ஆப்ஷன் பர்ச்சேசர் ஏலம் எடுத்துறாரு ஏலம் எடுத்துறாரு ஏலம் எடுத்ததுமே ஏலம் எடுத்துறாரு ஆக்ஷன் பர்ச்சேசர் அவருக்கு பேரு அவரு அந்த சொத்து சுவாதீனம் எடுக்கணும்ல அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணலாம் தனியா போய் சூட்டு போட்டு ரெக்கவரியா பொசஷன் போட வேண்டாம் ஏன்னா கோர்ட் நீதிமன்றமே ஒரு பொது ஏலம் கொடுத்து பொது ஏலத்துல ஒருத்தர் கலந்துக்கிறாரு கலந்துக்கிறவர் வந்து என்ன பண்றாரு ஹி வான்ஸ் ரெக்கவரியா பொசஷன் நார்மலா ஒரு சேல்டி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தா நம்ம கிரைய பணம் வாங்கி என்ன பண்ணுவோம் பொசஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி Court is also bound to hand over possession. அப்ப ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் பொசஷன் வேணும்னா R21 Rule 95 என்ன பண்ணணும் இவர் ஒரு அப்ளிகேஷன் போட்டு சுவாதீனம் கேட்கணும் ஜட்ஜ்மெண்ட் அட் ஆர்டர் கொடுக்க சொல்லணும் கோர்ட் வந்து டெலிவரின்னு உத்தரவு போடணும் இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு நீதிமன்ற ஏலத்தை எந்தெந்த வகையில செட்டிஸ்ஃபைட் பண்ணலாம் ஆர்டர் 21 Rule 89 வித்தின் 60 days என்டையர் டிகிரி டில் அமௌண்ட் பிளஸ் 5% பவுண்டேஜ் நீங்க கட்டிங்கன்னா சேல் வில் பி செட்டிஸ்ஃபைட் ஆர்டர் 21 Rule 90 என்ன இன் கண்டக்டிங் பப்ளிசிங் த சேல் தட் மஸ்ட் பி சம் ஃப்ராட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் சச் ஃப்ராட் சப்ஸ்டான்சியல் இன்ஜுரிஸ் காஸ்ட் டு தி ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் எதுனா சேல் கேன் பி செட்டிஸ்ஃபைட் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இஸ் 1 year Third one is the auction purchaser can file an application to set aside the sale on the ground that the judgment debtor has no saleable interest over the property. Order 21, Rule 91. Another one,
If the degree holder participated in the court action without obtaining leave as contemplated under Order 21, Rule 72, under Order 21, Rule 72, Subclass 3, the cell can be set aside. After the Order 21, Rule 72A, mortgagee participating in the sale without permission of the court. So these are all five grounds to set aside the sale. இப்ப நம்ம சேல செட் அசைட் பண்றதுக்கு பெட்டிஷன் போடுறோம். என்ன நீதிமன்றம் ஏல விட்டுடுச்சு, ஒரு ஆப்ஷன் பர்ச்சேஸ் இருக்கான். இந்த சேல செட் அசைட் பெட்டிஷன் போடும் பொழுது நம்ம வந்து ஸ்டே கேட்கணுமா? ஸ்டே ஆஃப் ஆல் பர்தர் ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஆப்ஷன் பர்ச்சேசருக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க, இந்த இபிஎஃப் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணுமா, ஸ்டே கேட்கணுமா அப்படின்னு கேட்டா, ஸ்டே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்டர் 21 ரூல் 93 21 rule 92, where no application is made, section 89 90 91, all application made under disallowed, the court shall make an order confirming the sale and thereupon the sale shall become absolute. Sale set aside petition podala illa court dismiss aichuna adukapra court enna pannum, sale confirm panni sale absolute pannum. அதுக்கப்புறம் தான் சேல் சர்டிபிகேட் will be issued under order 21 rule 94. Order 21 95 தான் delivery of possession based on the sale certificate. இங்கே 15ல ஒருல, in computing the period of limitation for a suit for possession by a purchaser at a sale in execution of a degree, the time during which the proceeding to set aside the sale has been prosecuted shall be excluded. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க, ஆர்டர் 21 ரூல் 95ல ஆக்ஷன் பர்ச்சேசர் ஹஸ் காட் எவ்ரி ரைட் டு ஆஸ்க் ஃபார் டெலிவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எப்ப போடணும்? 1 இயர் ஃப்ரம் தி டேட் வென் தி டேட் பிகம்ஸ் அப்சல்யூட், ஆர்டிகிள் 134. ஆர்டிகிள் 134 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் படி சேல் அப்சல்யூட் ஆன தேதியில இருந்து, சேல் அப்சல்யூட் ஆன தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்க இபில ஒரு இஏ போட்டு டெலிவரி பர்சன் கேட்கலாம். ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கேன் யூ ஃபைல் செக்ஷன் 5 அப்ளிகேஷன் போட முடியுமா? ஏன்னா செக்ஷன் 5 அப்ளை ஆகாதுன்னு சொல்லியாச்சு, எக்ஸிகூஷன் போட முடியுமா? ஐயா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார டெலிவரி கேட்கணும், டெலிவரி நான் கேட்கல, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு, இந்த ஒரு வருஷம் டிலே ஆகணும், இல்ல ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த ஒரு மாசம் கண்டோன் பண்ணணும் சொல்லி கேட்க முடியுமா? கண்ட பண்ண முடியாது, ஏன்னா செக்ஷன் 5 கேன் நாட் பி அப்ளைடு டு எக்ஸிகூஷன் ப்ரோசீடிங். What is the remedy available to the auction purchaser? He has purchased the property in court auction. Sale certificate is issued, but by mistake he has not filed an application under order 21 rule 95 for delivery of the property. Panna vittutar. Appa what is the remedy available to him? Some application has been filed to set aside the sale. Adu vandu or rendu varsham nadakkudhu. Adukapra adu dismiss aayidudhu. So what is the remedy? Remedy is still open to the auction purchaser. Even 1 year time is elapsed, he has got every right to file a suit for recovery of possession. Recovery of possession under article 65 la he can file it. Andha maari avaru separate suit for recovery of possession podum bolude indha sale set aside petition potu adu dismiss avara kaalam oru varsham rendu varsham moonu varsham endu vechukanga, that period shall be excluded. That period shall be excluded. That is the object of section 15 subclass 4 of CPC. I will repeat. Court to ஒரு நீதிமன்றம் ஒரு ஏலம் விடுது. இப்படி சொல்றேன், ஒரு ப்ராமிசரி நோட் சூட் டிகிரி ஆயிடுச்சு,
பிரதிவாதி பணம் கட்டல, அவனுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து நீதிமன்றம் அட்டாச் பண்ணி ஏலத்துல கொண்டு வருது. ஏலத்துல ஒருத்த எடுத்துடுறான், ஏலத்துல எடுத்துடுறான். ஏலம் எடுத்ததுமே அந்த ஏலத்தை வந்து ரத்து பண்றதுக்கு இந்த டிபெண்டன்ட் ரைட் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆர்டர் 2189ல இந்த டிகிரி அமௌண்ட் கட்டணும், இல்லாட்டி ஃப்ராடு நடந்திருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல அப்படின்னா நீதிமன்ற அனுமதி இல்லாம அவன் ஏலத்துல கலந்துருக்கணும். இந்த மாதிரி கிரவுண்ட் இருக்கு. அந்த மாதிரி கிரவுண்டில் அவன் அப்ளிகேஷன் போடுறான். அந்த அப்ளிகேஷன் போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா பெண்டிங்கா இருக்கு. வச்சுக்கோ இது ஒரு சைட். அந்த அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேல் என்ன ஆகும்? கன்ஃபார்ம் ஆகும். சேல் கன்ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும்? சேல் அப்சல்யூட் ஆகிடும். சேல் அப்சல்யூட் ஆனால் என்ன ஆகும்? சேல் சர்டிஃபிகேட் கோர்ட்டு கொடுக்கும். ஆர்டர் 21 ரூல் 93. சேல் அப்சல்யூட் ஆனதுக்கு அப்புறம் சேல் சர்டிஃபிகேட் வில் பி இஷ்யூட் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 93. சேல் வில் பிகம் அப்சல்யூட். எப்போ? ஆர்டர் 21 ரூல் 92. எப்பன்னா சேலை சர்டிஃபைட் பண்றதுக்கு ஆர்டர் 21 பெட்டிஷன் போட்டு அது டிஸ்மிஸ் ஆயிருக்கணும். இல்ல பெட்டிஷன் போடாம இருந்தா சேல் ஆட்டோமேட்டிக்கா அப்சல்யூட் ஆயிரும் ஆர்டர் 21 ரூல் 92ல. அதுக்கப்புறம் சேல் சர்டிபிகேட் வில் பி இஷ்யூட் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 93. அப்புறம் ஆர்டர் 21 ரூல் 94ல நீங்க என்ன கே சேல் சர்டிபிகேட் ஆர்டர் 2194 அதாவது சேல் சர்டிஃபிகேட் சாரி. அப்புறம் யூ ஹவ் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஆர்டர் 21 ரூல் 95 ஃபார் டேக்கிங் டெலிவரி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்டு பை யூ இன் தி கோர்ட் ஆஃப். அதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 1 இயர் அண்டர் ஆர்டிகிள் 134 ஃப்ரம் த டேட் வென் த சேல் பிகம் அப்சல்யூட். சேல் எங்க அப்போ உங்களுக்கு அப்சல்யூட் ஆகும்? ஆர்டர் 21 ரூல் 92ல. சேலை சர்டிஃபைட் பெட்டிஷன் பண்றதுக்கு பெட்டிஷன் போடாம இருந்ததுக்கு இருக்கணும். இல்ல பெட்டிஷன் அதுக்கப்புறம் தான் சேல் வந்து அப்சல்யூட் ஆகும். என்னைக்கு உங்க சேல் அப்சல்யூட் ஆகுதோ அதுல இருந்து 1 வருஷத்துக்குள்ளார நீங்க டெலிவரி கேட்டு இபி கோர்ட்லயே பெட்டிஷன் போடணும். பை மிஸ்டேக்கா நீங்க 1 வருஷத்துக்குள்ளார அந்த கேஸ் இபிலயே போடல. இது உங்களுக்கு குயிக் ரெமிடி. இட்ஸ் எ கன்செஷன் கிவன் பை த கோர்ட் டு தி ஆக்ஷன் பர்சேஸ் டு டேக் டெலிவரி த ப்ராப்பர்ட்டி. 1 இயர்க்குள்ள அவன் போடல அப்படின்னா his right is not curtailed. He can very well file a separate suit for recovery of possession. போடலாம். recovery of possession போடுறதுக்கு என்ன டைம் லிமிட்? 12 இயர்ஸ். அப்ப அந்த 12 வருஷம் அவன் போடும் பொழுது இந்த சேல சர்டிஃபைட் பெட்டிஷன் போட்டு அது 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்துன்னு வச்சுக்காங்க, அந்த டயத்தை நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடலாம். வெளிநாட்டில் இருக்கிறான். அந்த வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த டயத்தை அவங்க இருக்கிறோம்ல, அவன் இல்ல ஃபாரின்ல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா the stay of the different natives foreign country abroad can be excluded for the purpose of computing the period of limitation. Satya Jain versus Anis Ahmed Rushdie, 2013 8 SEC page 131. ஏமாத்தி கேஸ் போடுறீங்க அப்பதான் செக்ஷன் 17 அப்ளை ஆகும்.
ஃப்ராடா ஒருத்த வித்துட்டான் பாருங்க, ஒருத்தன் வாங்குறான், அவன் இன்னொருத்த வித்துறான், அவன் பாண்ட் பேர் பர்ச்சேசர் ஆகிறான். இப்ப நீங்க செக்ஷன் 70 இன்வோக்கே பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய ஒரு நைசிட்டிஸ் இருக்கு, ரிமைனிங் செக்ஷன்ஸ் ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். சோ ஐ அம் கன்க்ளூடிங் வித் தி செக்ஷன் 15. சோ நெக்ஸ்ட் செஷன் வில் பி செக்ஷன் 16-31. ஆயிலட்சி மேடம். எஸ் சார். அதுக்கப்புறம் பாகுபலி 2 the conclusion மாதிரி limitation the conclusion. ஓகே சார், thank you. கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இது. அது ஹரிதா அவர் வீட்டுக்கு போட்டுக்கு போனோம். 20 minutes சர்வே பிரம்மா யாருக்கு சார்? எஸ் சார், in fact அது நீங்க தான் சார். பாகுபலியே பார்ட் 1 பார்ட் 2 எல்லா பார்ட்டும் நீங்க தான் சார். லீகல் லீகல் எலைசர் பாகுபலி செஷன்ஸ் செஷன்ஸ் ஒரு இது क्वेश्चन எதுக்கு போயிரலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes 5 to 10 minutes. ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் யுவர் क्वेश्चंस ஃபர்ஸ்ட் ஆன் தி சாட் பாக்ஸ். சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா சார் படிச்சு அப்படியே ஆன்சர் பண்ணுவாங்க. சார் தேர் ஆர் क्वेश्चंस ஆன் தி சாட் நினைக்கிறேன். எஸ் ஹவ் டு ரீட் செக்ஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் இன் லிமிடேஷன் ஆக்ட். What if the pauper suit is dismissed? What about limitation then? Pauper suit is dismissed. I have said when you have filed a suit, the leave of seeking leave of the court to institute a suit as a pauper, and the suit is dismissed. I have said, and the petition dismissed. Na artha you are having sufficient funds to mobilize. To mobilize funds to pay the court fees, adha artham. Appadina you are entitled to file a suit via suit, neenga podalam. Appadi ngumbodhu, and the permission kekringle, and the petition is pending for 1 year or 2 year nu vechukkaangle, and the time you can exclude, neenga pannikalam. Pauper suit dismiss aana, original period of limitation ku in the time consumed in prosecuting the application under order 33 can be excluded. Order, how to read section, how to article, how to read article, comparison, and all these things. Next, Bhagabali 2. Sir? Yes. Vinuprada, please unmute. Vinuprada? Sir, senior advocate, Thyagarajan sir, பேசணும் சொல்லி அவங்க junior message போட்டிருந்தாங்க chatல. Hello? சொல்லுங்க சார். தியாகராஜன் சார், தியாகராஜன் சார் பேசுங்க. ஹலோ, சிக்னல் இஷ்யூ நினைக்கிறேன் சார். தியாகராஜன் சார் நீங்க ஒரு லெக்சர் விட்டு விட்டு வருது சார். சார் சொல்லுங்க சார். தியாகராஜன் சார் கேக்குதாமா? சீனியர் சொல்லுங்க. God bless you, all the very best. சொல்லுங்க மேடம். சார் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். எக்ஸாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற்று சிறந்த நீதிபதிகளாக வாழ்த்துகிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் இன். சாரோட போட்டோ கொஞ்சம் தெரியுது. ஃபேஸ் கொஞ்சம் தெரியுது. அந்த செக்ஷன் என்ன கேக்குது? சார் நீங்க எப்ப செஷன் எடுக்க போறீங்க சார் நமக்கு? நான் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். ஒரே ஒரு வாரம் விடுங்க. ஓகேங்க சார். சார் ரவுண்ட் 3ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். இப்போ நான் சொல்லிட்டேன்.
ரவுண்ட் 1 முடிச்சிட்டோம் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நீங்க தான் மேடம் ஓகே சார் சார் எவிடன்ஸ் சார் எந்த எவிடன்ஸ் ஐட்ட எடுக்க சொல்லுங்க பிரமாதமா எடுப்பாரு இஸ் எ ப்ரொபசர் ஃபார் எவிடன்ஸ் என்ன அதால எடுக்க சொல்லுங்க சார் நாங்க விமன் லாயர்ஸ் அசோசியேஷன்ல சார் பிழிச்சு பிழிஞ்சு எடுத்துறோம் சார் கிளாஸ் எடுத்து சார் நாங்க ஓடி போய் கடைசி நிமிஷத்துல கூட புடிச்சு கூட்டிட்டு வருவோம் அந்த மாதிரி சார் நாங்க நிறைய வேலை வாங்கிருப்போம் He is such a sweet person. Now we take liberty. Engaloda godfather e Tyagarajan sir da. Enga Women Lawyers Association la when I was a secretary and the vice president sir enak nariya vaati help pannirkar session enak. Thank you so much sir you are following us and all the best madam. Thank you sir. Thank you sir. Thank you so much. Thank you sir. Thank you sir. Thank you Vinuprada. Thank you so much. சங்கர் முலி சார் சாட் பாக்ஸ்ல இருக்கான்னு பாக்குறேன் ஒரு ஒரு क्वेश्चन இருக்கு சார் சர்ஃபாஸ் சர்ஃபாஸ் செக்ஷன் 34 2016 அமெண்ட்மென்ட் செக்ஷன் 174A ரெஜிஸ்டர்ட் டெனன்ட் கேன் கெட் இன்ஜெக்ஷன் இன் ஃபீல்ட் கோர்ட் திஸ் இயர் क्वेश्चन சார் ஆன்சர் ப்ளீஸ் அது இதுல வந்து ஜஸ்டிஸ் கோபாலகவுடா ஜட்ஜ்மென்ட் ஒன்னு 2016 ல வந்துச்சு இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி நல்ல கேள்வி ப்ளீஸ் ஹியர் மீ 2016 டூ சிட்டிஸ்ல ஜஸ்டிஸ் கோபாலகவுடா என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு இது மாதிரி சர்பாசி ஆக்ட்ல பிரின்சிபல் பாரோயர் தி மேட் இஸ் பிட்வீன் பியூர்லி பிட்வீன் தி பிரின்சிபல் பாரோயர் அண்ட் தி பேங்க் கிரெடிட்டர் பேங்க் இதுல வந்து ஏன் வந்து ஒரு போனபைட் டெனண்டை வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாச்சுரி டெனண்ட் வந்து நீங்க வந்து ஹராஸ் பண்ணணும் யூ கேன் நாட் டேக் டெலிவரி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஸ்டாச்சுரி டெனண்ட் இஸ் என்டைட்டட் டு கெட் ஏ degree for injunction he can inject the bank from taking delivery of possession so section 14 cannot be invoked appdin solli or judgement kuduthundar adula or enna problem appdin solli ketteringa in the tp act la once property is mortgaged nichukanga nama vandu mortgage nama property mortgage pannitom appdin sonna pannanadukku appuram and the mortgaged property la you want to do anything you want to develop you want to lease out the property you must get prior permission from the mortgage the theriyapaduthittu dhaan neenga vandu andha sottaye vandu neenga vandu kutaiyo vaadaiyo uda mudiyum adhu maari neenga pannama uttingina that will not bind the mortgage so this aspect has not been considered by the honorable justice Kovalagowda so idhu vandu nariya problem create aayiruchu அதுக்கப்புறம் நிறைய மஷ்ரூம் கேசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி அப்படின்னு சொன்னா சர்பாசி ஆக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த டெமனா இருக்கிறான் பிரின்சிபல் பாரோயர் அவனே வந்து ஒரு செட்டப் பண்ணி ஒரு சேட்டியர் ஒரு லீஸ் டீட் செட்டப் பண்ணி நீ டெனன்ட்னு போட்டு கேஸ போடுற அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஸ்டைனிங் தி பேங்க் ஃப்ரம் டேக்கிங் பர்சன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இந்த செக்ஷன் 14 அப்படிங்கும்போது ஒரு பெரிய சிவியர் செட்பேக் வந்துருச்சு பேங்க் அப்ப இந்த டெனன்ட் வந்து எப்ப வந்தா அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் So before the execution of the mortgage, when the tenant comes in, he is safe. He can get an order of injunction. But after the creation of the mortgage, if the tenant is entitled into possession of the property without the consent of the mortgagee, he cannot get the order of injunction. So in the problem, this act was further amended. Registered tenant can enter, is entitled to get an order of injunction. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஆக்ட்லயுமே ஆல் லீஸ் டீட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் பிஃபோர் தி வித் தி ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் சோ when the tenant was inducted into possession that is a crucial point to be decided next Oh, one second. No, somebody from Andhra is asking me to repeat it in English. Yes, I will. I will repeat it. As per Justice Gopalagowda judgment in the Supreme Court in 2016, he said the tenant is entitled to get an order of injunction restraining the bank from taking physical possession of the property. At the best, court can get only symbolic possession. That is a judgment. But unfortunately,
as per the Transfer of Property Act, once a mortgage is executed, after the creation of the mortgage, whenever the mortgagor wants to lease out or to do something in the property mortgage, he has to get prior consent from the mortgagee. Without consent of the mortgagee, if the property is leased out, that will not bind the mortgagee. So the tenant who was inducted into possession of the property after the creation of the mortgage and without the concurrence consent of the mortgagee, he is not entitled to get an order of injunction. This aspect has not been considered, and it was not brought to the knowledge of the Supreme Court by delivering the judgment. So this rack up this issue, and so many vexatious litigation has been filed at the instance of the principal borrower. They have instigated some vexatious litigation as his tenant. They used to file several vexatious litigation and obtain order of injunction, and thereby restrained the bank from taking actual physical possession of the property under Section 14. Therefore, the legislature thought it fit to amend the Surplusage Act, and it was suitably amended, whereby the registered tenant is entitled to get an order of injunction. All right, next question. Vacation court covered limitation period, please. உங்களுக்கு 3 வருஷம் பீரியட் ஆஃப் லிமிடேஷன், இதுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு 138 போடுறதுக்கு செக் வேலிடிட்டி பீரியட் 3 வருஷத்துக்குள்ளார போடணும், 15 டேஸ் நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவன் பதில் கொடுக்கணும், அதுலேருந்து 30 நாள், டோட்டலாக 45 days. ஸோ தெர் இஸ் நோ பார் ஃபார் தி சைமல்டேனியஸ் ப்ரொசீடிங் பிஃபோர் தி சிவில் கோர்ட். வெக்கேஷன் கோர்ட் கவர்டு லிமிடேஷன் பீரியடு வராதுக்கு நிறைய ரூலிங் இருக்கு. வெக்கேஷன் கோர்ட்டுங்கிறது இட் இஸ் நாட் எ ரெகுலர் கோர்ட். கோர்ட் ரீஓப்பன்ஸ் என்ன, ரெகுலர் கோர்ட் ரீஓப்பன்ஸ் ஆகதான். அதனால என்னோட கேள்விக்கு என்ன பதில்னா, வெக்கேஷன் கோர்ட்ல இருந்தாலும் நீங்க வெக்கேஷன் கோர்ட்ல போடணும்னு நீங்க சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஓப்பனிங் டேட் என்னைக்கோ ஜூன் மாசம், அப்ப அவங்க போடலாம். வெக்கேஷன் கோர்ட்ல கேஸ் போடாம இருந்தா தட் இஸ் நாட் ராங். பெத்து ராஜேஷ், எஸ் அதில் அது இதில் இதில் வந்து தெர் ஆர் சோ மெனி ஃபாரின் அகெயின்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் செக்ஷன் 8 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். முதல் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 6 and 7 அப்ளை ஆகாது அப்படின்னு. செக்ஷன் 8க்கு வரும்போது பிஎம்டி சூட்டுக்கு செக்ஷன் 6 and 7 அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டு, இல்லை டிசபிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷத்துக்குள்ளார போடணும்னு சொல்கிறாங்க. ஃபாரின் அகெயின் ஜட்ஜ்மெண்ட் நிறையா இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில் இன் தி நெக்ஸ்ட் செஷன். தெரியல. There a person who filed declaration of property based on bill, but he filed a suit after 15 years. Obviously, the suit is barred by limitation. அந்த இடியட்டு மைனரு இன்சைட் பர்சன் தான் சொல்லணும். அந்த டிசபிலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், பைத்தியமா இருக்கிற அந்த டிசபிலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹி கேன் ஃபைல் எ சூட். எப்போ அப்போ வந்து அப்போதான் அவனுக்கு வந்து லிமிடேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆனதா அர்த்தம். அந்த டிசபிலிட்டி எப்போ வந்து முடியுதோ, ஆஃப்டர் தி செசேஷன் ஆஃப் த டிசபிலிட்டி, அப்போதான் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி அர்த்தம். அதுல இருந்து இடியட் வான்ஸ் டு ஃபைல் எ சூட் பார் டிக்ளரேஷன் ஆஃப்டர் தி செசேஷன் ஆஃப் த பீரியட்னா, எப்போ முடியுதோ அதுல இருந்து அவனுக்கு 12 வருஷத்துக்கு வர போடலாம்.
there is no notification 53/2020 with respect to no limitation in filing till further information orders, but subsequently there is an order contradictory to that notification. 15-3 notification enna padu, what is that, adha enna nu solunga, then I will naan paakala, I will produce it and I will answer your question later. For relating to corona pandemic illaya, oh adhula indha corona period la supreme court vandha enna soltaanga na, in the period of limitation vandu in the corona period la expire aagudhu nu vechukkaangala, adanal vandu unless further notification is given the suit is deemed to be in time. Appa eppa vandu another notification varudho adu varaikkum neenga vandu you are entitled to file the suit. No limitation for filing final degree in a partition suit. Final degree pass பண்றதுக்கு நீங்க எப்ப வேணாலும் ஃபைல் பண்ணலாம், there is no limitation. Preliminary degree pass ஆனதுக்கு அப்புறம், after the passing of the preliminary degree just it quantify your share alone, that's all. Final degree actual physical portion உங்களுக்கு எது கொடுக்கணும்னு சொல்றத final degree. Final degree you can file it at any time, there's no time limit, no limitation. Article 64 and 65 suit for recovery of possession with the title without title endathukume 12 years. You have filed an appeal, your appeal is dismissed by default, you can file an application to readmit the appeal at the along with that you can also file an application to condone the delay in filing the application to readmit the appeal. Idhula oru mukkiyamaana oru vishayam, appellant vandu varala appdin sonna the only remedy open to the court is to dismiss the appeal for default. Court cannot dismiss the appeal on merits. That is order 41 rule 19. So your EP is dismissed. EP is dismissed for default. When the EP is restored for the day, you are entitled to file an application within a month. One month to file for. Order 21 rule 105, ex parte order. அந்த ஒன் மந்த்துக்குள்ளார நீங்க போடல அப்படின்னு சொன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டர் படி யூ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் அலாங் வித் தென் செக்ஷன் 5 அப்ளிகேஷன் டு கண்ட்ரோல் தி டிலே இன் ஃபைலிங் தி அப்ளிகேஷன் டு ரெஸ்டோர் தி இபி. ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் வந்து என்ன சொல்றாருன்னா ஆர்டர் 21 ரூல் 105 சப் கிளாஸ் 4 வந்து டெலீட்டட் ரிப்பீல்டு, பட் ஸ்டில் ஏன்னா சிபிசி கன்கரன் லிஸ்ட்ல இருக்கிறது இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் பவர் இருக்கிறதுனால that amendment made by the High Court is in force, then the court has got power to condone the delay in filing the application to set aside the ex parte order. The 2011 MLJ. CAT has locus standi to dismiss an admitted case if so any side enna thrill enak
கேட் வந்து எதனால டிஸ்மிஸ் பண்றாங்க வாட் ஆஃப் லிமிடேஷனா என்னன்னு சொன்னீங்கன்னா தான் ஐ கேன் ஆன்சர். For filing partition suit-க்கு there's no limitation. ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் you don't want to pursue a remedy. You are satisfied that you will be in joint possession. Subsequently, you have filed the suit in 2020. There is no wrongdoing. Even suit for partial partition is not mandatory. இருந்தது. That is also now repealed. Overruled. Suit for partial partition is also permissible. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ணீங்கன்னா you have to wait till such time. பூஸ்டர் அதாவது அட்வர்ஸ் பொசஷன் சொல்றோம் இல்லையா, அகைன்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி உங்களோட ப்ராப்பர்ட்டியில ஒருத்தர் உங்களுடைய நாலேஜுக்கே தெரிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சே 12 வருஷத்துக்கு மேல சுவாதீனத்தில் இருந்தானா, yes, prescribed title by adverse possession, right? அட்வர்ஸ் பொசஷன் ஊஸ்டர் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ நீங்கள் நானும் அண்ணன் தம்பி, என் சொத்து நான் நீங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பாத்தியப்பட்ட சொத்து, ரெண்டு பேர்த்துக்கும் பாத்தியப்பட்ட சொத்துல நீங்க மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து அந்த சொத்துலேருந்து எந்த வருமானம் எனக்கு நீங்க கொடுக்கல, நானும் கேட்கல, அந்த சொத்தை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஸோ 12 வருஷத்துக்கு மேல எனக்கு ரைட் இருந்தாலும் இந்த ரைட்டை என்போர்ஸ் பார்ட்டிஷன் கேட்காம நான் உங்களை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அனுபவிச்சுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, தென் யூ ஹவ் அக்வயர் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி பை ஊஸ்டர். அட்வர்ஸ் பொசஷனுக்கு 2 years நீங்க எப்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, when your initial entry, the initial entry is illegal, அந்த தேதி எந்த தேதியில இருந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துல சுவாதீனத்துக்கு வர ஆரம்பிச்சீங்களோ அந்த தேதி, வித் தி நாலேஜ் ஆஃப் தி ஒரிஜினல் ஓனர், அந்த தேதியில இருந்து 12 years கால்குலேட் பண்ணணும். ஓகே மேடம், லெட் அஸ்